பொது நிகழ்ச்சிகளில் இல்லை சமூக பணிகளில் திரும்ப திரும்ப தங்களை முன்னிறுத்திக்கிறதுக்கான காரணம் உங்களோட ரேலி ஃபார் ரிவர் வந்து நிறைய இந்தியாவில் இருக்கிற நதிகளை காப்பாத்துறதுக்கான ஒரு பெரிய முன்னெடுப்பாக பார்க்கப்பட்டது ஆனால் அதோட சக்ஸஸ் ரேட் என்ன அது என்னவாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க ஹண்ட்ரட் சக்ஸஸ் இது நீங்கள் யாரும் ரிப்போர்ட் பண்ணலை நான் என்ன பண்ணுறது இல்லை நதியாதவங்க சென்னையில் இருக்கவங்க இந்த கேள்வி கேட்குறேன் இங்கே கிராமத்தில் சத்த யாரும் சொல்கிறாங்களோ அவன் பத்தி சென்னையில் ஒரு ஆள் செத்திட்டாங்கன்னா இல்லை பெங்களூரில் ஒரு ஆள் செத்துட்டாங்கன்னா பெரிய விஷயம் ஆகிடும் நான் அப்பவே டூ தௌசண்ட் ஃபோர்ல சொன்னேன் டெட் பாடிஸ் பார்க்க போறீங்க தமிழ்நாட்டிலே சொன்னேன் ஓ இப்படியெல்லாம் பேசக்கூடாது சத்குரு நீங்கள் இவ்வளோ பெரியவங்க நீங்கள் இப்படி பேசக்கூடாங்க கர்நாடகா தமிழகத்தோட காவிரி நதிநீர் பிரச்சனையோட பதட்டத்தை வந்து இந்த காவிரி காலிங் மூலமாக தனித்து நினைக்கிறாரா நீங்கள் தமிழா நீங்கள் கன்னடாவா நல்லா கேட்கல இதெல்லாம் நம்ம மனத்தில் இருக்கிற பிரச்சனை இது நீங்கள் பொலிட்டிக்கல் பிரச்சனை எனக்கு எடுத்து வர வேண்டாம் எந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்லையும் இல்லாத அளவுக்கு ஜெய் ஸ்ரீராம் அல்லாஹு அக்பர் பெரியார் வாழ்க தமிழ் வாழ்க இப்படி அந்த இடம் வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு கோஷங்களை எழுப்புறதுக்கான பதட்டமான இடமா மாறினதை சத்குரு பார்த்தாரா ஏதோ உங்கள் பக்தி நல்ல நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் நல்லா இருக்குது பட்டு நீங்கள் இப்படி ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடாது சொல்லிருக்கோம் ரொம்ப வேகமாக டெமோகிராஃபிக்ஸ் மாற்றினீங்கன்னா பயம் வந்துடும் இல்லை அப்படி வேகமாக டெமோகிராஃபிக் பர்பஸாக மாறுதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா மாறுது நீங்கள் எதுவும் தெரியாத மாதிரி என்ன கேட்குறீங்க தெரியல உங்களுக்கு நல்லா தெரியும் என் வாயில் வர வைக்கணும்னு பார்க்குறீங்க அவ்வளோதான் வேலை பண்ணுங்க நான் உங்களுக்கு வெளியே காட்டுறேன் அங்கே போய் ஒரு மோட்டர் சைக்கிள் திருடுங்க தமிழ்நாட்டில் எனக்கு திருடுற பழக்கம் இல்லை பண்ணுங்க எக்ஸ்பெரிமெண்ட் தானே சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் பைக் ஒன்று பைக் ஒரு ஒரு பெரிய இந்தி வெறுப்புணர்வு இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா இல்லை தமிழ்நாடு வந்து அதோடய ரைட்ஸ் மட்டும் கிளைம் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க நடுவில் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிற ஆள் இருக்கிறாங்களே அந்த மாதிரி இது எதாவது சொல்லிடுவாங்க ஹிந்தி ஹிந்தி அதை வச்சுட்டு இங்கே அரசியல் இருக்குது அதுக்கு எதிர்ப்பா இவரு ஈர் இங்கே அரசியல் பண்ணிக்கிறாங்க சத்குரு அவர்களை வந்து பெரும்பாலான ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பார்க்கறத விடவும் ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சியில் பார்க்கறது அப்படிங்கிறத கடந்த சில ஆண்டுகளாக அங்கே திரும்ப திரும்ப பார்க்குறோம் பொது நிகழ்ச்சிகளில் இல்லை சமூக பணிகளில் திரும்ப திரும்ப தங்களை முன்னிறுத்திக்கிறதுக்கான காரணம் என்ன மனித நேயத்தை பற்றி ஏதோ ஒரு ஈடுபாடு இருந்தால் என்ன தேவையோ அதெல்லாம் செய்யணும் தானே நீங்கள் சென்னையிலேருந்து வர்றீங்க உங்களுக்கு குடிக்கிற தண்ணி இல்லை உங்கள் போய் நான் தியானம் பண்ணுங்கன்னா நீங்கள் பண்ண போனுவீங்களோ குழாய் சண்டையிலே இருக்கிறீங்க குழாய் சண்டையில் இருக்கிறவங்க போய் தியானம் சொன்னால் நடக்குமா கொஞ்சம் தண்ணி குடித்து ஓனவம் சாப்பிட்டு சமாதானமாக இருந்தால் அதுக்கப்புறம் தானே தியானம் அதனால் இதுக்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்றுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இல்லை மனிதன் நன்மைக்கு ஆன்மீகத்துக்கு ரொம்ப ஆழமான ச தொடர்பு இருக்குது மனித நன்மை பற்றி உயிர் நன்மை பற்றி அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் தானே பொதுவாக தமிழகத்தில் வரைக்குமான ஆன்மீக பெரியவர்கள் இல்லை சாமியார்கள் அவங்க வந்து அக வாழ்க்கைக்கான நிறைய விஷயங்களை போதிப்பாங்க எப்படி இருக்குங்கிறத வழி நடத்துவாங்க சாமி புற வாழ்க்கையும் ஒரு ஒரு பக்கம் திரும்பி இருக்கீங்களோ நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கிறீங்க ரேலிஃபார் ரிவர் தொடங்கி இப்போ காவேரி காலிங் வரைக்கும் நாட்டோட சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் இல்லை மக்களோட பிரச்சனைகளில் அவங்களோட ஈடுபாடோட பர்சன்டேஜ் அதிகமாகிட்டே போகுது அதனால கேட்டேன் அவர் திருமூலர் நாயன்மார் அவரெல்லாம் வந்தப்போ காவேரி நல்லா ஓடி இருந்தது இப்போ அப்படி இல்லையே என்ன பண்ணுறது எல்லாமே நல்லா போயிருந்த சமூகத்தில் எப்படி கண்ணமுடி உள்ள வளர்த்துறது எப்படின்னு கொ சொல்லிக் கொடுக்கலாம் அது நாம் நிறுத்தலை அதுதான் பெரிய வேலை நடக்குது ஆனால் அடிப்படையே நடக்கலைன்னா உயர்ந்தது எப்படி நடக்க போகுதுன்னு கேட்குறேன் உங்களோட ரேலி ஃபார் ரிவர் வந்து நிறைய இந்தியாவில் இருக்கிற நதிகளை காப்பாற்றுறதுக்கான ஒரு பெரிய முன்னெடுப்பாக பார்க்கப்பட்டது நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க மிஸ்டு கால் கொடுத்தாங்க சமூக வலைதளங்களில் அவங்களோட ஆதரவு தெரிவித்தாங்க ஆனால் அதோடய சக்ஸஸ் ரேட் என்ன அது என்னவாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இன்னும் பதில் சொல்லுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் எப்படி எதுக்கான இல்லை ரேலி ஃபார் ரிவர்ஸ் நாம் பண்ணது என்னதுக்குன்னா பாலிசி லெவலில் தேவையான மாற்றம் கொண்டு வரணும் நம்ம ஆறுகள் எப்படி நாம் மேனேஜ் பண்ணுறதும் உட்கு அடிப்படையான பாலிசி சேஞ்ச் இந்த ரிவர் பாலிசி ரெக்கமெண்டேஷன் தோறாமல் ஒரு செவன் அண்ட் சிக்ஸ்டி பேஜஸ் ஒரு பாலிசி ரெக்கார்டு ரெ பண்ணோம் நாம் இது நாம் பிரைம் மினிஸ்டருக்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அவர் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நீத்தி ஆயோக் எடுத்தாங்க அதுக்கு ஒரு சயின்ஸ் சயின்டிஃபிக் டெஸ்ட் எல்லாம் போட்டாங்க அதெல்லாம் போட்டு ரெண்டரை மாதத்துக்கு அப்புறம் இது ஒரு அஃபிஷியல் பாலிசியாக பண்ணி எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்புனாங்க இருபத்தொம்போது மாநிலங்களுக்கு இது ஒரு அஃபிஷியல் பாலிசியாக அனுப்பியிருக்காங்க இது நீங்கள் யாரும் ரிப்போர்ட் பண்ணலை நான் என்ன பண்ணுறது மக்கள் எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த விஷயம் எல்லாம் அவ்வளோ பண்ணீங்க நாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் என்ன ஆயிடுச்சு என்ன ஆகிடுச்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் என்னத்துக்குன்னா அஃபீஷியல் பாலிசியாக எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்துடுச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த நதின்றது இல்லை ஸ்டேட்லேயும் இல்லை இல்லை சென்ட்ரல்லையும் இல்லை இதுக்கு கன்கரண்ட் சப்ஜெக்ட் சொல்கிறாங்க சென்ட்ரல் ரெக்கமெண்டேஷன் தான் பண்ண முடியும் ஸ்டேட் தான் ஆக்ஷன் ரெக்கமெண்டேஷன் இதில் அவர் ரேலி ஃபார் ரிவர்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லை எப்பவுமே நேஷ்னல் பாலிசி மேக்கிங் பாடி ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி கொடுத்த பாலிசி அப்படியே பாஸ் பண்ணல இதே முதல் தடவு நம்ம பேர் போட்டு இப்படி ஈஷா ஃபவுண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுற ரேலி ஃபார் ரிவர்ஸ் பாலிசி இது சயின்டிஃபிக்காக கரெக்டான பாலிசி இதுதான் பண்ணணும் அந்த எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்துடுச்சு இதுலேயே ஒரு நாலு ஸ்டேட்டு ரொம்ப தீவிரமாக அது செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க மித்த ஸ்டேட் எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க கொஞ்சம் ரொம்ப நல்ல பிரச்சனை வரட்டும் அதுக்கப்புறம் பண்ணலான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்காங்க

நாட்டில் இருக்கிற சட்டமே அதுக்கு எதிர்மறையாக இருந்தது இப்போ அந்த சட்ட நிலையில் மாற்றம் கொண்டு வரணுன்னா ரேலி ஃபார் ரிவர்ஸ் போட்டுனது இல்லைன்னா என்னத்துக்கு நான் ஹிமாலயத்து இமாலயத்துவருக்கு வண்டி ஓட்டுக்கணும் முக்கியமாக மக்களுடைய உதவி எடுத்து நாம் அரசாங்கத்தில் ப்ரெசென்ட் பண்ணி அது பாலிசி லெவலில் சேஞ்ச் பாலிசி லெவலில் சேஞ்சு எப்படி இருந்ததோ நம்ம பாலிசி கொடுத்தது அப்படியே எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அப்படியே பாஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு சயின்டிஃபிக் டெஸ்ட் போட்டாங்க ஒரு சயின்டிஸ்டெல்லாம் கன்சல்ட் பண்ணி அது மட்டும் இல்லை யுனைடட் நேஷன்ஸில் இது வச்சு நாம் டெக்கேட் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் வாட்டர்னு ஒன்று ஆரம்பித்தோம் இப்போ யூஎன்ல அது அஃபிஷியலாக ஆகிடுச்சி இது சக்ஸஸ் இல்லைன்னா என்னென்ன சக்ஸஸ் நீங்கள் என்ன நினச்சிங்க நான் இப்படி வண்டி ஓடிட்டு ஆறெல்லாம் ஓடிட்டு ஒன்று நினச்சிக்கலாம் நான் அப்படி நினைக்கல எனக்குன்னா எனக்கு ஆறு என்ன தெரியும் எப்படி ஓடுது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் அது அப்படிலாம் வராது இப்போது ஆக்ஷன் வேணும் ஆக்ஷனுக்காக என்ன பண்ணோம் எல்லா ஸ்டேட்லேயும் நாம் எம்ஒயூஸ் போட்டோம் ஒரு ஆறு ஸ்டேட்டில் எம்ஓயூஸ் போட்டோம் மெமரேண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு அங்கே கன்சல்டேஷன் பண்ணுறோம் ஒரு ஸ்டேட்லேயும் மகாராஷ்ட்ரால ரொம்ப ப்ரோ ஆக்டிவாக பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில் அங்கே ஒரு சின்ன ஒரு ஆறு எடுத்திருக்கிறோம் ஃபிஃப்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஐம்பத் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கிற அந்த வகாரி ரிவர் இந்த யவத்மால் ரீஜனில் இருக்குது இந்த யவத்மால் ரீஜன்ன்னா இது நம்ம நாட்டில் விவசாயி தற்கொலுக்கு கேபிட்டலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நாம் அதை எடுத்தோம் என்னத்துக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம உருவாக்குனா அது ரொம்ப சுலபமாக எல்லாேருக்கும் புரியுது இது செய்ய முடியும்ன்றது இதுக்காக அது எடுத்திருக்கோம் இப்போ கேபினெட் அப்ரூவல் ஆயிடுச்சு பட்ஜெட் ஆயிடுச்சு ஃபோர் ஹண்ட்ரண்ட் செவன்டீன் க்ரோர்ஸ் அதுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு இப்போ கிரவுண்ட் லெவல் ஒர்க் ஆரம்பிக்குது ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல்க்காக வெயிட் பண்ணியிருக்கிறோம் என்னத்துக்குன்னா தேர்ட்டீன் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பதிமூணு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் ரொம்ப ப்ரோஆக்டிவாக பண்ணுறாங்க அது அது ஒரு ஐந்து ஆறு வருஷம் ஆகும் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு சிக்ஸ் செவன் இயர்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணால் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்தில் ஆறில் தண்ணி ஓடுது நீங்கள் ஒரு மாதத்தில் தண்ணி ஓடணுன்னா நான் என்ன பண்ணுறது இந்தியாவில் வந்து சத்குரு மாதிரியான நிறைய ஆளுமைகள் இந்தியாவோட இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுக்கு நதிகளை பாதுகாக்கிறதுக்குன்னு நிறைய முன்னெடுப்புகளை சமர்ப்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து கங்கையை சுத்தப்படுத்துறதுக்கான திட்டங்கள் திரும்ப திரும்ப முன்னெடுக்கப்பட்டுட்டே இருக்கு ரெண்டுமுறை இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க வருஷா வருஷம் அதுக்கான முன்னெடுப்புகள் இருக்கு ஆனால் பாலிசி லெவல்ல கவர்மெண்ட் ஏத்துக்கிற ஒன்று செயல்பாட்டுக்கு வர்றதுல இருக்கிற இடைவெளி வந்து ரொம்ப அதிகம் எண்பத்தி ஆறுனா முப்பத்தஞ்சு வருஷமா கங்கையை சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் பட் இன்னும் கங்கை சுத்தம் பண்ண முடியல அப்போ நான் உங்களோட முன்னெடுப்புல எனக்கு கேள்வி இல்லை அந்த முன்னெடுப்பை நம்ம அரசாங்கத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம் ஆனால் அரசாங்கம் அரசாங்கம் நீங்கள் ரெண்டு ரெண்டில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க நீங்கள் பொல்யூஷனுக்கும் வாட்டர் டிப்ளிஷனுக்கும் ஒன்று நினச்சிக்கிறீங்க நான் சொல்ல வந்தது வந்து அரசாங்கத்துக்கிட்ட பாலசியில் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை எப்படி நான் அதுக்கு நான் அதுக்கு வரேன் முக்கியமாக நீங்கள் பொல்யூஷனு வாட்டர் டிப்ளீஷனு ஒன்றா பண்ணிக்க வேண்டாம் பொல்யூஷன் என்னன்னால் நீங்கள் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறீங்க அதை ட்ரீட் பண்ணணுன்னா அது கொஞ்சம் செலவாகுது அதுக்கு பதிலாக ஆறில் விட்டுடுவீங்க என்னதுக்குன்னா பக்கத்தில் ஆறு இருக்குது இதுக்கு என்ன ஒரு நம்ம சட்டங்களெல்லாம் இருக்குது என்ஃபோர்ஸ் பண்ணுற ஆள் இல்லை எதுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணுற ஆள் இல்லை அதுக்கு ஏதோ ஜாதி மொத்தம் இன்னொன்று எல்லாம் என்னென்னமோ வச்சுருக்காங்க நீங்கள் ஏதோ பொல்யூட் பண்ணுறீங்க உங்கள் வந்து கேட்டேன் நான் ஓ என் மத்திமுறையாக பண்ணுறாங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க இப்போது லார்ஜ் பாட் ஆஃப் கங்கா யூபியில் ஓடுது யூபியில் தோராயமாக இருபதாயிரம் இண்டஸ்ட்ரி பொல்யூட் பண்ண இண்டஸ்ட்ரி எல்லாமே க்ளோஸ் இருக்குது இப்போ இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லை க்ளோஸ் ஆகிருக்குது ஒன்றும் வித்தியாசம் வராதுன்னு நினச்சிக்கிறீங்களா ஆர்டல நீங்கள் கொஞ்சம் காசியில் போய் பாருங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஆறோ இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் பெரிய வித்தியாசம் இருக்குது ஆனால் இன்னும் இருக்குது பிரச்சனை பிரச்சனை முழுமையாக போகலை நாங்கள் நூறு வருஷத்தில் ஒருவாக்கு பிரச்சனை ரெண்டு வருஷத்தில் போயிடுமா அப்படி போகாது நாம் தொடர்ந்து செய்யணும் இதுக்கெல்லாம் முக்கியமாக இவ்வளோ தான் ஒரு ஊர் இருக்குது நாம் ஊர் பிளான் பண்ணி வளர்த்தல எப்படியோ தேவைக்கு அனுசாரமாக எப்படியோ வளர்ந்து போயிடுச்சு ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு இடத்துலேருந்து வெளியே போகுது ஆர்க்கு அது ரொம்ப சுலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரே பிரச்சனை பாலிசியில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ நீங்கள் ஏதோ பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி நடத்துகிறீங்க உங்களுக்கு சொல்கிறோம் நாம க்ளீன் பண்ணி விடுங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்தா க்ளீன் பண்ணுவீங்க பார்க்கலன்னா அப்படியே விடுவீங்க இப்போ அப்படி இல்லை நாம் பாலிசியில் ஆர் ஆர்எஃப்ஆர் பாலிசியில் என்ன பண்ணியிருக்கணும்னா பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி எப்போவுமே க்ளீன் பண்ணக்கூடாது க்ளீனிங் இண்டஸ்ட்ரி இருக்குது ட்ரீட்மெண்ட் இண்டஸ்ட்ரியே தனியாக இருக்குது ட்ரீட்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்துடுச்சுன்னா இப்போது உங்கள் தொழில் பொல்யூஷன் பண்ணுது நான் ட்ரீட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன் நான் உங்கள் விட்டுடுவேனா உங்கள் பொல்யூஷன்னே எனக்கு ரா ராமெட்டிரியல் நான் உங்கள் விட்டுடுவேனா நீங்கள் ஆறில் விட்றதுக்கு அவ்வளோதான் சி யூ மஸ் க்ரியேட் அன் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி அது ஒரு தொழிலாக அது ஒரு பொருளாதார பொருளாதாரத்து ஒரு வாய்ப்பு நாம் உருவாக்கலைன்னா நீங்கள் வச்சுக்க முடியாது நீங்கள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வச்சு இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் ஒரு தொழில் பண்ணிக்கணும் எல்லாமே ஒரு பொருளாதாரத்து ஒரு வாய்ப்பாக இருக்கணும் எல்லா நாட்டில் இப்படி தான் பண்ணுறாங்க இப்போ அந்த ஆஸ்பெக்ட் வந்தப்போ தான் இப்போது கங்கா கிளீனிங்கு ஜென்யூனாக நடக்குது இல்லைன்னா போய் க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணுறாங்க திருப்பி வருது அளக்கு நீங்கள் ஒன்றும் க்ளீன் பண்ண தேவையில்லை போகிற பொல்யூஷன் எடுக்கணும் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் எடுக்கிறது ஒன்றும் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் எடுத்துட முடியும் நகரங்கள் இருக்குது நகரங்களில் என்ன ஆகுதுன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆர்கனைஸ்டாக இல்லாததுனால ஒரு ஆயிரம் இடத்துலேருந்து வருது இப்போது அதை மாற்றணுன்னா ஃபுல்லு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஊர் ஃபுல்லாக மாற்றணும் இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு கொண்டு வர முடியாது எங்கெங்கேயோ போகுது ஒரு ஒரு வீட்லேருந்து ஆறுக்கு நேராகவே போகுது இப்படி இருக்கிறப்போ அது சரி பண்ண முடியல அதுக்கு ரொம்ப ஒர்க் இருக்குது அது ஒரு நாளில் ரெண்டு நாளில் யாரும் சரி பண்ண முடியாது பிகாஸ் இட் நீட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த சிட்டி இட் செல்ஃப் அந்த இது சில சிட்டிஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க இப்போது எது முடியுமோ அது கொஞ்சம் ரொம்ப பழைய நகரங்கள் இருக்குது அங்கே தொடவே முடியாத தொட்டால் வீடு விழுகுது இல்லை நான் என்னோடய கேள்வி என்ன கேட்குறேன்னா ஃபார் ரிவரில் வந்து பிரச்சினைக்குரிய தொழிற்சாலைகளை தீர்வு அது கொண்டு ஒரு பெரிய டிராஃப்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் காவேரி காலையில் இருக்கிற சிக்கல் என்னென்னா அது காவேரி உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து கடைமடை வரைக்கும் ஒரு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மரக்கன்றுகளை நம்ம நடப்போறோம் அப்படின்னா அது மரம் நட்டு வளர்த்து ஆளாக்குறதுங்கிற அந்த பாலிசிக்குள்ள முடிஞ்சிருது நீங்க கங்கைக்கு சொன்ன எல்லா விதமான காவேரிக்கு பொருந்தும் இல்லை இருக்கு தொழிற்சாலைகள் இருக்குறாங்க கங்கால என்னன்னா கங்கால ஒரு பார்ட் ஆஃப் த வாட்டர் கிளேசியல் வாட்டராக இருக்குது இது ஐஸ் கட்டி கரைஞ்சி வரது காவேரியில் ஒன்றும் ஐஸ் கட்டி இல்லை எல்லாம் மழை தண்ணி தான் ஒரு அடிப்படையான தப்பான உணர்வு என்னென்னா நமக்கு இந்த ஆறுன்றது வாட்டர் சோர்ஸ்ன்னு நினச்சிட்டோம் ஆறு வாட்டர் சோர்ஸ் இல்லை நமக்கு ஒரே ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குது இது மான்சூன் மலை வேறு எந்த சோர்ஸும் நமக்கு இல்லை இது வந்து நம்ம நாட்டில் விழுகுது எவ்வளோ நாள் விழுகுது மலை ஒரு ஐம்பது நாள் விழுகுது அறுபது நாள் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்தில் அறுபது நாள் விழுந்த மழை நூற்று அறுபத் அறுபத்தஞ்சு நாள் நம்ம வச்சுக்கணுன்னா தண்ணி மண்ணில் விழுந்தது ஓடி போகக்கூடாது மெதுவாக போகணும் மெதுவாக போகணும்னு என்ன தேவை ஆர்கானிக் கான்டென்ட் தேவை செடி மரம் தேவை அப்போ தான் அது மெதுவாக போகுது இல்லைன்னா எனக்கு விழுகுது நாளைக்கு ஓடி போகுது நமக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு மான்சூன் தண்ணி நம்ம மேலே விழுந்ததும் நம்ம நாட்டு மேலே இப்போ கூட தோராயமாக அளவுக்கு தான் வந்திருக்குது கம்மி ஆகலை கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் மாதிரி இருக்குது அவ்வளோதான் ஆனால் வந்த தண்ணி எங்கே போகுது பிடிச்சிக்க முடியல நம்மளால் என்னத்துக்குன்னா வெஜிடேஷன் இல்லை இப்போ இந்த இருநூற்று நாற்பத்தி ரெண்டு கோட்டி மரம் வைக்கணுன்னா இது நாங்கள் நீங்கள் போய் வைக்கிற விஷயம் இல்லை இது அடிப்படையாக விவசாயி ஒரு ஆக்ரோ ஒரு சிஸ்டம் இருக்குது அதுக்கு ஒரு விஞ்ஞானமே இருக்குது இப்போ நாம் தோராயமாக எழுபதாயிரம் விவசாயி தமிழ்நாட்டில் இது நாம் மாற்றிருக்குறோம் இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா இது பொருளாதாரத்து பிளான் இது எக்காலஜி இல்லை இது பொருளாதாரத்து பிளான் ஒரு விவசாயி ஒரு ஹெக்டரில் தோராயமாக நாற்பத்தஞ்சாயிரம் இங்கே அது ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறோம் நீங்கள் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி விஜ்ஞான பூர்ணமாக செஞ்சால் ஐந்து வருஷத்தில் ஒரு மூணு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்க முடியும் வருஷத்துக்கு ஆவரேஜ் பத்து வருஷத்தில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பெர் இயர் சம்பாதிக்க முடியும் அதுக்கப்புறம் இப்படியே ம பல மடங்கு போகுது இதில் எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா விவசாயியோட பொருளாதாரத்து நிலை பிரமாதமாக போய்டும் இப்போது நாட்டு தமிழ்நாட்டில் எயிட்டி த்ரீ பர்சன்ட் எண்பத்து மூணு சதவீத விவசாயி லோனில் சிக்கியிருக்காங்க அவரால் கட்ட முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க லோன் வேவர் பண்ணுறீங்க லோன் வேவர் என்ன அர்த்தம்னா நீங்கள் எதோ ஒன்று தேவை இருந்தது என்கிட்டே வந்தீங்க நான் உங்களுக்கு நூறுரூபாய் கொடுத்தேன் இன்னொரு ஆள் வந்து சொல்கிறான் நீ கொடுக்க தேவையில்லை நீ ரிட்டன் கொடுக்க தேவையில்லை நீ சரி போயிடுச்சு நூறுரூபாய் அடுத்த தடவை நீங்கள் உயிர் போகுதுனால நான் பத்து ரூபாய் உங்களுக்கு கொடுப்பேன் நான் கேட்குறேன் கொடு கொடுப்பேனா இல்லை இப்போது நம்ம நாட்டில் ஒரு மகத்தான ஒரு புரட்சி நடந்தது இந்த நைன்டீன் செவன்டிஸில் என்னென்னா பேங்க் நேஷ்னலைசேஷன் பண்ணாங்க ப்ரைவேட் பேங்க்ஸ் இருந்தது ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டுக்காக எங்கே பிஸ்னஸில் ப்ராஃபிட் இருக்குதோ அங்கே மட்டும் தான் ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க விவசாயிக்கு யார் கொடுப்பாங்க அப்போது நேஷ்னலைசேஷன் பண்ணது என்னத்துக்குன்னா ரூரல் பாப்புலேஷனுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கணுன்னா நேஷ்னல் பேங்க்ஸ் இருக்கணும் எல்லாம் நேஷ்னலைஸ் பண்ணி போட்டாங்க அது தொடர்ந்து வந்தது அதில் இருக்குது ரொம்ப டெவலப்மெண்ட் வந்திருக்குது அதனால அதனால தான் ஒரு விவசாயிக்கு லோனு பேங்க்லேருந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது இல்லைன்னா அவன் லோக்கல் மணி லெண்டர்கிட்டே போகிறான் அறுபது எழுபது பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க இப்போது என்ன ஆகுது நீங்கள் பேங்க்கில் வந்து லோன் வாங்கினது நீங்கள் கொடுக்கலன்னா யாரோ பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லிட்டாங்க நீங்கள் கொடுக்கலன்னா பேங்க் என்ன பண்ணது அடுத்த தடவை எப்படியோ மா பாலிசியில் இன்னும் கொடுக்கணும் அவர் என்ன பண்ணுவாங்க அவர் என்னமோ அப்படி இப்படி இப்படி பண்ணி உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அர்ஜென்ட்டு அவர்கிட்ட இவர்கிட்ட போய் வாங்குறீங்க திருப்பி அறுபது எழுபது பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகிறீங்க இப்போ அப்போவே இந்த செயலு ரொம்ப நடந்திருக்குது நாட்டு முழுக்கமாக நேஷ்னலைசேஷன் பண்ணதே பேங்க்ஸ் கவர்மெண்ட் எடுத்ததே இதுக்காக ரூரல் பீப்புளுக்கு ஃபினான்ஸ் கடுக்கணும் இந்த லோன் வைவர் எப்போ பண்ணிங்க இப்படி ஆயிடுச்சு இப்போ விவசாயிக்கு ஒன்றும் தெரியாதவன் அவன் என்ன பண்ணுறான் லோன் வேவ் பண்ணுங்கள் என்னால் கட்ட முடியலன்னு சொல்கிறான் நான் சொல்கிறது அதுக்கு பதிலாக அவனுக்கு சப்சிடி கொடுங்க இந்த மரம் வளர்த்துறதுக்காக அவர் அவர் லேண்டு ஒரு பத்து ஏக்கரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மூணு ஏக்கரை மல மரம் வளர்த்துறதுக்கு பத்து ஏக்கரையும் வேண்டாம் மூணு ஏக்கரே அளவுக்கு முப்பது சதவீதம் மரம் வளர்த்துற மாதிரி ஒரு முதல் நாலு வருஷம் அவனுக்கு சப்சிடி கொடுங்க அதுக்கப்புறம் அவன் வர வரமாட்டான் அவனுக்கு லோனே தேவையில்லை சித்குரு ஆனால் இந்தியாவோட சிக்கல்ல முக்கியமான ஒன்று வந்து தண்ணி வராமல் விவசாயம் வறட்சி போ வறட்சி ஆகுதுங்கிறது ஒன்று தண்ணி வர்றப்போ கூட விவசாயம் அவங்களுக்கு லாபகரமானதா இல்லை நீங்க சொல்ற பத்து ஏக்கர்ல ஏழு ஏக்கர்ல அவங்க உற்பத்தி பண்றதுக்கான விலையை அவங்க நிர்ணயிக்க முடியாது அந்த மரத்துக்கான விலையை அவங்க நிர்ணயிக்க முடியும் ஆனா இப்ப நீங்க சொல்ற வழி எப்படி இருக்குன்னா விவசாயத்துக்கு பதிலா மரம் வளர்ப்புங்கிற இன்னொரு பதிலானு சொல்லலாம் இன்னொரு புதுசா ஆரம்பிக்கிறா இல்ல அடிஷனலா அதை இது புதுசு இல்லை முதல் காலத்துல இருந்து தான் இருந்தது விவசாய விவசாயத்தை கைவிடுறதா இல்லை 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 முதல் காலத்துலேருந்து இப்படி தான் இருந்தது நீங்கள் வேணா கொஞ்சம் இருந்துருக்கு கொஞ்சம் வயசானவங்க யாருனாலும் கேளுங்க எந்த ஒரு ஜெமீனில் போனாலும் ஒரு இருபது ஐம்பது மரம் வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க இது நம்ம பொண்ணு பேர் வச்சுருப்பாங்க இதுக்கு பையன் பேர் வச்சுக்கோங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருந்து இந்த மரம் வெட்டிக்கிறாங்க பையன் யூனிவர்சிட்டி போகணும்னு அந்த மரம் வெட்டிக்கிறாங்க இதனால் எங்கேயும் யார்கிட்டேயும் லோன் வாங்குற தேவையில்லாமல் இருந்தது இதெல்லாம் எப்போ மாறி போச்சுன்னா எனக்கு நல்ல தெரியும் என்னத்துக்குன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஃபார்மில் ஃபார்மிங் பண்ணுறப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணுறப்போ நான் சொந்தமாக அப்போது இந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போது ஃபர்டிலைசர் கம்பெனி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் மரம் இருந்தால் ஃபர்டிலைசர்லாம் வேஸ்ட் ஆகிடும் மரத்து வேறு பலமாக இருக்குது எல்லாம் வந்து எடுத்துடும் இதனால ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மரம் இல்லாமல் வெட்டணும்னு சொன்னாங்க எவ்வளோ கோட்டி மரம் நாட்டு முழுக்கமாக வெட்டி போட்டாங்க எந்த அளவுக்குன்னா காவேரி பேசினில் எண்பத்தேழு சதவீதம் மரம் வெட்டிட்டோம் கங்கா பேசினில் நைன்டி டூ பர்சன்ட் தொம்பத்தி ரெண்டு சதவீதம் மரம் எல்லாம் எடுத்தாச்சு என்ன நமக்கு பிளானை நாட்டுக்குன்னு தெரியல எனக்கு இப்போது நம்ம மண் சத்தமாக இருக்கணும் இதுக்கு தாய மண்ணுன்னு சொல்லிக்கிற தமிழில் இந்த மண் சத்தமாக இருக்கணுன்னா இதுக்கு இலை வேணும் மாடு சாணி வேணும் மரம் போயிடுச்சு இலை இல்லை மாடு இல்லை வெளிநாட்டில் போகுது நீங்கள் என்ன அன்பு போட போகிறீங்க மண்ணில் ஒரு பத்து இருபது வருஷத்தில் இந்த மண் எதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும் நூற்றறுபது மில்லியன் ஹெக்டர்ஸ் இருக்குது அக்ரிகல்ச்சர் லேண்ட் நம்மக்கிட்ட நம்ம நாட்டில் இதில் நூற்ற நாலு மில்லியன்னு அப்படின்னு அறுபது சதவீதம் மண் டிஸ்ட்ரெஸ் ஆயில்னு சொல்கிறாங்க சக்தி இல்லாமல் வீண சக்தி வீணமாக இருக்குது இன்னொரு இருபத்தைந்து வருஷம் இதில் அக்ரிகல்ச்சர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இது பாலைவனமாக போகுதுன்னு இப்போது சயின்டிஃபிக்காக எல்லாம் சொல்லுவாங்க எல்லா ஸ்டடிஸும் இதாக சொல்லுது இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் அறுபது சதவீதம் மண் ஒன்றும் வளர்த்த முடியலன்னா இன்னும் இந்த நூற்றம்பது கோட்டி ஆகிடும் நமக்கு நூற்றம்பது கோடி ஜனத்துக்கு வச்சு என்னான்னு பண்ண போகிறோம் தெரியல இப்போ சென்னையில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வாய் விடுறீங்க இப்போ நாள் புரிஞ்சுக்கணும் தானே இது பிரச்சனை என்னென்னா கிராமத்தில் வாய் விட்டாலும் சத்தாலும் யாருக்கு புரியல சென்னையில் வாய் ஊட்டோட எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியுது எனக்குன்னா நீங்கள் எல்லாம் மீடியா அங்கே தானே இருக்கிறீங்க இங்கே கிராமத்தில் சத்த யாரும் சொல்கிறாங்களோ அவனு பற்றி சென்னையில் ஒரு ஆள் சத்திட்டாங்கன்னா இல்லை பெங்களூரில் ஒரு ஆள் செத்திட்டாங்கன்னா பெரிய விஷயம் ஆகிடும் இப்போது ஆயிருக்குதே இப்போ பாருங்கள் எதனால் செய்யணும் செய்யணும்னு நினச்சிக்கிறாங்க உங்களோட இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு இல்லை முன்னெடுப்புக்கு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கோஆப்ரேஷன் எப்படி இருக்குது அவங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது புரியுதா அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறாங்களா அது எம் சைன் பண்ணுறதுங்கிறது ஈஸி ஆனால் அது கடைசி ஃபீல்டு வரைக்கும் கொண்டு வர்றதுங்கிறது சாத்தியமா மகாராஷ்டிராவில ரொம்ப வேகமாக போகுது சத்தீஸ்கர்ல ரொம்ப வேகமாக போகுது ஒடிசா ரொம்ப வேகமாக போகுது அஸ்ஸாம் பரவாயில்ல சுமாராக போகுது ராஜஸ்தானில் பரவாயில்ல நல்லா போகுது ஸ்டேட் ஸ்டேட்டெல்லாம் கொஞ்சம் இன் கொஞ்சம் மக்கள் வாய் விடணும் தண்ணி இல்லாமல் அப்போது எடுக்கிறாங்க ஸ்டெப் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மரக்கன்றுகள் நட்டு வளர்க்குறதுங்கிறது வந்து ஒரு இருபது முப்பது வருஷமாக பெரும்பாலான ஆட்கள் எல்லாமே பத்து டிவி மீடியாவைக்கிட்ட வந்து நாங்கள் அஞ்சு கோடி மரக்கன்று நட்டுருக்கோம் பத்து கோடி மரக்கன்று அப்படிங்கிறாங்க அது எங்கே இருக்குன்னு தெரியல ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடிங்கிறது அதே மாதிரி ஒரு நம்பரில் சேராதுன்னு நீங்கள் அப்படியே நீங்கள் ஒன்று போய் மரம் இல்லை என்னைக்கு பண்ண தேவையில்லை நீங்கள் சும்மா கூகுள் மேப் பாருங்கள் நாம இந்த ப்ராஜெக்ட் க்ரீன் ஹேண்ட்ஸு டூ தௌசண்ட் த்ரீ அப்படி ஆரம்பித்தோம் டூ தௌசண்ட் த்ரீ கூகுள் மேப் இல்லைன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்க்கு இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ் கூகுள் மேப் பாருங்கள் இப்போ டுவெண்ட்டி நைன்டீன் கூகுள் மேப் பாருங்கள் க்ரீன் கவர் இன்க்ரீஸ் ஆகிருக்குதா இல்லையா கொஞ்சம் பாருங்கள் இப்போது ஸ்டடீஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா உலகத்தில் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது க்ரீன் கவர் ஃபாரஸ்டில் க்ரீன் கவர் இது இந்த நைன் பர்சன்ட் முக்கியமாக சைனாலே இந்தியாவிலே மட்டும்தான் நடந்திருக்குது வேறு எங்கேயும் நடக்கலை நீங்கள் எனக்கு கண்ணில் தெரியலன்னா நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறேன் தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாட்டில் இட்ஸ் அ மேஜர் டெவலப்மெண்ட் இஸ் ஹேப்பண்ட் வி ஹவர் செல்ஸ் ஹவ் பிளான்ட் தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் ட்ரீஸ் ஓகே மூணரை கோடி மரம் நாமே வச்சுருக்குறோம் நம்ம மூலமாக அது எல்லா விவசாயி லேண்டில் இருக்கிறதுனால நீங்கள் போய் கவுண்ட் பண்ண முடியாது மேலேருந்து பார்த்தா தெரியுது தானே கூகுள் மேப்ன்னு சேட்டலைட்டில் இருந்து பார்க்குறாங்க தமிழ்நாடு மேப் பாருங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ் கூகுள் மேப் பாருங்க இப்போ பாருங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதான்னு பார்த்து நீங்கள் சொல்லிடலாமே விவசாயிகள் வந்து அவங்க நிலத்துல நீங்க கொடுக்குற மரங்களை நடுறதுக்கு முதல்ல இது நீங்க தமிழ்நாட்டோட இல்ல இல்ல காவேரி காவேரி காப்பாத்துங்க உலக காப்பாத்துங்க நம்ம சென்னை ஆள் காப்பாத்துங்க பண்ண மாட்டாங்க பொருளாதாரத்து ஒரு வழி இருக்குது ரொம்ப பலமான வழி இருக்குது இப்போ நாம் என்ன பண்றோம் இந்த எழுபதாயிரம் விவசாயம் இருக்காங்க இல்லையா அதுல ரொம்ப வெற்றிகரமா பண்ணிருக்காங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இதுக்கு மாதத்துக்கு ஒரு நூறு விவசாயி நாம் பஸ்ஸு போட்டு கொண்டு போகிறோம் அந்த விவசாயி கூட பேசி அவர் ச வெற்றிகரமாக அவர் பண்ணிருக்கிறது பார்க்கட்டோன்னு இதனால இது வளர்ந்துருக்குது ஆனால் இந்த பேஸில் போனால் இப்படியே நாம் பண்ணி போய்க்கலாம் இந்த அளவுக்கு ஒன்றும் சத்தம் போட தேவையில்லை மெதுவாக பண்ணி போய்க்கலாம் இப்படி போனால் இன்னொரு ரெண்டு மூணு தலைமுறை ஆகும் அதுக்குள்ளே காவேரி ஒரு நாலஞ்சு மாதம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வராது இது எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் நான் இப்போ சொன்னால் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் வச்சுக்கிறாங்க நான் அப்போவே டூ தௌசண்ட் ஃபோரில் சொன்னேன் இது இப்போது பண்ண ஆரம்பிக்கலைன்னா இது டெட் பாடிஸ் பார்க்க போகிறீங்க தமிழ்நாட்டில் சொன்னேன் ஓ இப்படியெல்லாம் பேசக்கூடாது சத்குரு நீங்கள் இவ்வளோ பெரியவங்க நீங்கள் இப்படி பேசக்கூடாங்க நான் பேசினாலும் சரி பேசலனாலும் சரி உண்மையாக நடக்க போகுது வாஸ்தவம் என்ன இருக்குதோ அது நடக்க போகுது அப்போ சொன்னது இதாகலை இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் பேச்சில் எல்லாருமே குழாய் சண்டே குழாய் சண்டேன்னு ஏதோ கிண்டல்லாம் பேசிக்கிறாங்க லேடிஸ் போய் குழாய் சண்டே போட்டுக்குறாங்க நீங்கள் என்ன குழாய் சண்டை என்ன பொழுதுபோக்காக போய் போட்டாங்க குடும்பத்துக்கு தண்ணி இல்லைன்னு போய் ரோடில் நிற்கிறாங்க லேடிஸு அங்கே சண்டே வருது என்னத்துக்குன்னா அந்த தண்ணி நின்று போகுது அரை மணி அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் சண்டே போட்டுக்கிறாங்க ஏன்னா பொழுதுபோக்காக சண்டே போட்டிருக்காங்க இதுவரைக்கும் நம்ம லேடிஸ் போய் சண்டே போட்டிருந்தாங்க அதனால வெறி வாய்ப்பேச்சில் சண்டே நடந்தது இப்போது வேறு வழி இல்லாமல் ஜென்ட்ஸ் போகிறாங்க கொண்டுறாங்க இப்போது நேற்று முந்தா நேற்று பாருங்கள் யூபியில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை ஷூட் பண்ணிட்டாங்க கொலாய் சண்டேல தெரியுமா இது நியூஸில் இருக்குது எதுக்கு ஆண்கள் போயிட்டாங்க இப்போ சண்டேக்கு முதல்லலாம் அவர் வேலைக்கு போவாங்க இப்போ லேடிஸ் போய் திட்டிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தராக இப்போது அடிப்பாங்க இது இன்னும் ரொம்ப ஏறிடும் நீங்கள் இது பார்த்துக்கலன்னா இப்போ இப்படியே நம்ம விவாதம் பண்ணியே இருக்கலாம் ஆனால் என்ன நடக்குதோ நடந்தே இருக்குது காவேரியோட தண்ணி பிரச்சனை வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்குமான நூற்றாண்டு கால பிரச்சனை கர்நாடக தமிழகத்தோட காவிரி நதிநீர் பிரச்சனையோட பதட்டத்தை வந்து இந்த காவிரி காலின் மூலமாக தனித்து நினைக்கிறாரா சத்குரு ரெண்டு மாநிலத்துக்கு இடையிலான ஒரு அரசியல் பிரச்சனை எனக்கு சாந்தமா ட்ரீட் பண்ணுங்க இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் தமிழ் இன்னொருத்தர் கன்னடா எனவும் நினச்சிக்கலாம் காவேரி தாய் இப்படி நினைக்கல நீங்கள் தமிழா நீங்கள் கன்னடாவா எல்லாம் கேட்கல இதெல்லாம் நம்ம மனத்தில் இருக்கிற பிரச்சனை இது நீங்கள் பொரு பொலிட்டிக்கல் பிரச்சனை எனக்கு எடுத்து வர வேண்டாம் முக்கியமாக நாற்பத்தாறு சதவீதம் குறைஞ்சி போயிருக்குது காவேரி ஐம்பது வருஷத்தில் இப்போது விஞ்ஞானபூர்ணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் செடி நீங்கள் ஒரு இடத்துல வச்சு பத்தாயிரம் மரம் ஒரு இடத்துல வச்சிங்கன்னா தோராயமாக தேர்ட்டி எயிட் மில்லியன் லீட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நிலத்தில் ஸ்டோர் ஆகுது இப்படி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இருநூற்று நாற்பத்தி ரெண்டு கோடி மரம் வச்சிங்கன்னா நைன் ட்ரில்லியன் நைன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் லீட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வில் பி ஸ்டோர்டு திஸ் நைன் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம காவேரியில் ஓடுறதுக்கு தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ட்ரில்லியன் லிட்டர்ஸ் நைன் ட்ரில்லியன் தண்ணி எக்ஸ்ட்ரா காவேரி என்ட்ரு ஆயிடுச்சு என்ன அவரே பிடிச்சி குடிச்சிக்க முடியாது நீங்கள் குடிச்சிக்க முடியாது கடலுக்கு போகுது போயே ஆகணும் கடலுக்கு ஆறில் இருக்க தண்ணி கடலுக்கு போகணும் இல்லைன்னா ஆகாது அம் ஐம்பது சதவீதம் போகணும் அப்படி முடியல நமக்கு ஏதோ பிரச்சனைன்னா இருபத்தைந்து முப்பது சதவீத கடல் போய் சேரணும் இல்லைன்னா ஹோல் எக்கலாஜிக்கல் டேமேஜ் வில் ஹாப்பன் இந்த உப்பு தண்ணி நிலத்துக்குள்ளே வந்துடும் நமக்கு ஏழாயிரத்து நானூறு கிலோமீட்டர் கோஸ்ட் லைன் இருக்குது நூறு நூ நூறுலேருந்து நூப்பது நூற்று முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே வர முடியும் தண்ணி இப்போ அப்போவே தமிழ்நாட்டில் சில இடங்களில் ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்குது உள்ளே இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிணறுல எல்லாமே நல்ல தண்ணி இருந்தது இப்போ எல்லாம் உப்பு தண்ணி வந்திருக்குது அந்த டுட்டுக்குறின் அந்த ஏரியாவில் எல்லாமே ஃபுல்லாக நாடு முழுக்கமாக இப்படி ஆயிடுச்சுன்னா எதுக்கான இந்த ஆறு தண்ணி கடலுக்கு போகல இப்படி ஆகிடுச்சின்னா ஒன் தேர்ட் ஆஃப் இந்தியா வில் பி லாஸ்ட் நம்ம இந்தியா தேசத்துலேயே இருக்கிற நமக்கு பூமி மூணில் ஒரு பாகம் நமக்கு இல்லாமல் போய்டும் என்னத்துக்குன்னா கடல் தண்ணி உள்ளே வந்துவிடும் இது எல்லாமே ஒன்றும் புது விஜ்னானம் இல்லை எப்போவுமே இருக்கிறது தான் பட்டு இப்போது நாம் எல்லாமே அரசியலாக பார்க்குறதுனால எது சொன்னாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பார்த்துக்குறோம் இந்த நம்ம சண்டையில் அடுத்த தலைமுறை வாழக்கூடாது இந்த நாட்டில் அப்படி பண்ணிடுவோம் இல்லை இல்லை என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா இந்த தொடர்கள் இந்த தொடர் முயற்சிகளில் தண்ணி பிரச்சனையை தீர்க்க வேண்டிய தமிழக அரசு வந்து கோயிலில் யாகம் பண்ணுங்க மழை வரும்னு சொல்லுது சத்குரு வந்து மரம் வளருங்க மழை வரும் அப்படிங்கிறாரு சத்குரு ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையும் அரசாங்கம் வந்து ஒரு ஆன்மீகவாதி செய்ய வேண்டிய வேலையும் செய்கிறாங்களா நீங்க தான் நிர்ணயிக்கணும் நான் என்ன சொல்லு ஒரு இந்த கால் வந்து ஏன் ஒரு ஒரு ஆன்மீகவாதி கிட்ட இருந்து ஒரு ஒரு நீங்க ஏதோ நான் ஆன்மீகவாதி நினைச்சுக்கிறீங்க நான் எந்த வாதி இல்லை நானும் ஒரு முழு உயிர் இல்ல இல்ல நானும் ஒரு முழு உயிர் மீடியால என்னமோ சொல்லிக்கிறீங்க உயிரை எப்படி உயர்ந்த நிலையில் வச்சுக்கிறது நீங்க யாரோ ஒருத்தர் டாக்டர் சொல்றீங்க அப்படியா அவரு ஒரு உயிர் தானே எல்லாரும் உயிர் தான் நானும் உயிர் தான் தானே உயிர் தான் ஆனா இது முழு உயிர் என்னதுக்கு என்ன பாதி பாதி பண்ணிக்கல இது இப்போ எல்லா உயிரும் முழுமையா வாழ்றது எப்படின்றதுக்காக ஒரு விஞ்ஞானம் வேணும் தானே இப்போ ஒரு செடி வளர்த்துனாலும் ஒரு விக்னானம் தானே ஒரு ப ஃபார்மிங்கோ ஒரு டெய்ரி ஃபார்மிங்கோ அதுக்கு ஒரு விக்னானம் தானே எப்படி முழுமையாக வரும் ஒரு விலங்கு வளர்த்துறதுன்னு இப்படி இருக்கிறப்போ மனிதனை எப்படி உள்ளத்தில் வெளியாக எல்லா நிலையிலையும் முழுமையாக வளர்த்துறது எப்படின்றதுக்கு ஒரு விஞ்ஞானம் இல்லையா அந்த விஞ்ஞானம் சொல்லி கொடுத்தா நீங்கள் இந்த வாதி அந்த வாதின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறது நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு அரசாங்கத்தோட வந்து ஜக்கி எடுக்கிறாப்ல நான் அப்படியெல்லாம் பார்க்கல நான் என்ன சொல்கிறேன்னா இது ஜனநாயகம் அப்படின்னா ஜனங்கள் தான் நாயக்கரும் நம்ம தேசம்தானே ஏதோ இருந்தால் நான் இங்கே உட்காந்து நானும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன் அது பண்ணல அவன் இது பண்ணலன்னு எல்லாம் சொல்லியிருப்பேன் இது நாமே தேர்ந்து எடுத்த அரசாங்கம் அவர் பண்ணலைன்னு நாம் சேர்ந்து பண்ணணும் தானே நம்ம அவங்க பண்ணலைன்னா ஏன் பண்ணலைன்னு கேட்கணும் தானே நீங்கள் இருக்கிறீங்க அதை கேட்கறதுக்கு கேட்டே இருக்கலாம் நீங்கள் சரி தண்ணி இல்லாமல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறீங்க கேட்டே இருப்பீங்களா நான் வந்து வரி நினைச்சேன் நான் வரி கட்டுறேன் மறைமுகமாகவும் நேரடியாகவும் வருமானம் வரி கட்டுறேன் ஒரு அரசாங்கத்துக்கு என்னுடைய எல்லா விதமான கடமைகளையும் சராசரி குடிமகனா சரியா ஆனால் எனக்கு தண்ணி தர வேண்டிய அரசாங்கம் எனக்கு தண்ணி தரல ஆனா சத்குரு என்ன சொல்றாருன்னா அரசாங்கம் தண்ணி கொடுக்காது கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்க நாப்பத்தி ரெண்டு ரூபா கொடுங்க அப்படின்னா நான் தான் ஆல்ரெடி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இந்த அரசாங்கத்துக்கு நான் ஏன் திரும்ப இன்னொரு நாற்பத்தி ரெண்டு ரூபா கொடுக்கணும் உங்க நாற்பத்தி ரெண்டு ரூபாயில எல்லாமே வேலை ஆகாது கூட்ச எனக்கு நாற்பத்தி பிரச்சனை இல்லை இல்லை அரசாங்கத்துக்கு ஒரு என்னோட கடமை எனக்கு புரியுது அதை தாண்டி புரியுது நம்ம நாடு இருக்கிற எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் அரசாங்கம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொண்டு வருதுன்னு நினச்சா நீங்கள் ஏதோ கற்பனையில் இருக்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி நாட்டில் இல்லை ஏதோ பொருளாதாரத்தில் அந்த நிலைக்கு போயிருக்குது எல்லாமே அரசாங்கம் பண்ணது உங்களுக்கு அந்த மாதிரி நிலையில் நீங்கள் இல்லை நாடு அந்த மாதிரி நிலையில் இல்லை நாடு அப்படி சொல்லுதுங்கிறனால இல்லை இல்லை நாடு அந்த மாதிரி நிலை இல்லை இது மாத்தான பிரச்சனை இதுக்கு எல்லோரும் ஒரு கை போடலைன்னா இது பிரச்சனைக்கு தீர்வு இல்லை நாம் ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கலாம் நான் பண்ணணுமா நீ பண்ணணுமா நான் என்ன பார்த்தேன்னா ரேலி ஃபார் ரிவர்ஸ் பண்ணப்போ நான் எங்கே போனாலும் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ்னால் கிராமங்களில் அங்கே எல்லாம் நார்த் இந்தியாவில் போனால் எனக்கு ஒன்றும் ஹிந்தி பேச தெரியல ஒன்றும் இல்லை நான் எதோ இங்கிலீஷில் அடிச்சுக்கிறேன் அங்கே கிராமங்களில் அவருக்கு ஒன்றும் தெரியல நான் இங்கிலீஷ் பேசுகிறது கூட்டம்னு கூட்டம் எங்கே போனாலும் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு தீர்வு வேணும்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் யாரோ ஒரு முட்டாள் தேவை இந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்னு சொல்கிறாங்களே அதுக்கு ஒரு முட்டாள் தேவை என் பார்த்துட இவன் தான் நினச்சிட்டாங்க அவர் பூனைக்கு மணி கட்டுறால் முட்டாளாக இருக்க முடியாது அரே கடிச்சுட்டா என்ன பண்ணுறீங்க பூனை புலியாகவும் இருக்கலாம் போய் கடிச்சிட்டா கடிக்காது தெரிஞ்சாதான் நம்ம மணியை கட்டுப்போவோம் அப்படி இல்லை ரேலி ஃபார் ரிவர்ஸ் ஆரம்பிக்கணும்னு நான் பேசினாலே இங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லாமே சத்குரு இது நமக்கு வேண்டாம் பாலிடிக்ஸில் சிக்கிவிடுவோம் நம்ம அழிச்சிடுவாங்க அப்படி பண்ணிவிடுவாங்க ஆனால் அழைச்சிட்டா அழிச்சிக்கிட்டோம் இது செய்யாமல் உட்காந்தா எனக்கு சாப்பிட்டது ஜிர்ணிக்க முடியாது நம்ம தலைமுறையில் நாம் பண்ணியிருக்கிற நாஷம் நாம் சரி பண்ணாமே போயிட்டான் இது நான் ஜீர்ணிக்க முடியாது நீங்கள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் பண்ணியே ஆகணும் யார் வரீங்க வாங்கன்னு எல்லாம் வந்துட்டாங்க அது வேற விஷயம் எனக்கு அந்த பர்சனல் நோட் ஒரு உயிரா நான் பிறந்து வளர்ந்த இந்த நாடு சில பிரச்சனைகளை சந்திக்கிற போது அது அரசாங்கம் பண்ணட்டும்னு விட்டுறக்கூடாது அதில் நமக்கு ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கிற ஜனநாயகம்னு என்ன அர்த்தம் அப்படி அப்படி ஒரு ரோல் இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா இந்தியாவோட ஒட்டுமொத்த பார்வையில எதன் அடிப்படையில தண்ணி பிரச்சனை நதிகள் தான் இந்தியாவோட தீவிர பிரச்சனைன்னு ஒரு முடிவுக்கு வந்த அதை தாண்டி பெரிய பிரச்சனைகளோ இல்ல அது உடனடியாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய பிரச்சனைகளோ வேற இல்லை நிறைய பிரச்சனை இருக்குது நீங்க நதிகளை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி சாப்பிட்றதுக்கு உணவு இருந்தா அதுக்கப்புறம் மித்த பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கலாம் நாம கொஞ்சம் பிரச்சனை பண்றதுக்கு கொஞ்சம் சக்தி வேணும் தானே நீங்கள் நாங்கள் உட்காந்து சண்டை போட்டுக்கலாம் பிரச்சனை உருவாக்கிக்கலாம் நீங்கள் ஒரு ஆர்மியை விட்டு உருவாக்கிக்கலாம் நான் ஒன்றும் பண்ணிக்கலாம் சண்டை போட்டுக்கலாம் என்னென்னமோ பண்ணிக்கலாம் ஆனால் ரெண்டு பேரும் கொஞ்சம் தண்ணி குடிச்சி உணவு சாப்பிட்ருந்தே சண்டை போடுறதுக்கு சக்தி இது ஒன்றும் இதுக்கு ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் இல்லை நான் இங்கே எவ்வளோ வருஷத்துலேருந்து இந்த பூமியில் வாழிற்கிறேன் கண் தெரிந்து பார்க்குறேன் நான் நானும் புத்தகம் படிக்கலை விஞ்ஞானம் படிக்கலை நானும் கண் தெரிந்து எல்லாம் கவனிக்கிறேன் இது கவனித்தா இந்த ஒரு டிசாஸ்டர் வ வருதுன்னு யாருக்கு தெரியாதா எல்லாருக்கும் புரியுது ஆனால் இன்னொருத்தர் பண்ணட்டோன்னு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அரசாங்கம் பண்ணட்டோன்னு நீங்கள் சொல்கிறீங்க அஞ்சு வருஷத்துக்கு அரசாங்கம் மாறுது அவர் சொல்கிறாங்க அவர் பண்ணலை இவர் பண்ணல இவர் பண்ணல அவர் பண்ணலன்னு போகுது ஆனால் இது ஜனநாயகம் தானே ஜனங்கள் தானே நாயக்கர் ஜனங்கள் பண்ணலன்னு யார் பண்ணுறது இப்போது இந்த நாற்பத்தி ரெண்டு ரூபாய்கிறது பெரிய விஷயம் பண்ண போகிறாங்க எல்லாருமே எனக்கு தெரியும் நம்ம பீப்புள் எல்லாமே சொல்லுங்க சத்குரு ஃபண்ட் ஒன்று ரேஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப கெட்ட பேர் வந்துடும் உங்களுக்கு கெட்ட பேர் வந்தால் வரட்டும் காவேரி ஓடுனா போதும் எனக்கு இதுக்காக நம்ம ஒரு கவர்மெண்ட் இல்லை இல்லை கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஃபண்டு என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்கு இப்போ என்ன கேட்குறோன்னாம இந்த விவசாயி இந்த சாமானியமான இதுலேருந்து ஒரு முப்பது சதவீதம் ஒன்று மரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணுன்னா அவனுக்கு நீங்கள் சப்சிடி கொடுக்கணும் ஒரு நாலு வருஷம் என்னத்துக்குன்னா அந்த சேஞ்ச் ஓவர் பண்ணுறப்போ அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அந்த நாலு வருஷம் சப்சிடி கொடுங்கன்னு நாம் அப்பீல் பண்ணியிருக்கிறோம் இந்த கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பாசிட்டிவாக அது பார்த்துருக்குறாங்க நடந்துடும் நினைக்கிற செப்டம்பருக்குள்ளே அந்த அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ பெப்பருக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மிளகுக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க இருபதாயிரம் அது பத்தாது மரம் இல்லாமல் எப்படி மிளகு வச்சுக்க போறீங்க மரத்துக்கு நாலு வருஷம் நீங்கள் கொடுக்கணும் நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவனு உங்ககிட்ட லோன் வைவிற்கு வரமாட்டான் லோனுக்கே வரமாட்டான் என்னத்துக்குன்னா அவனுக்கிட்டே அவ்வளோ பணம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ கவர்மெண்ட்டு அந்த ஊக்கம் கொடுக்கணும் அந்த ஊக்கம் எல்லாமே பண்ண முடியாது இதுக்கு ஒன்றும் புது பட்ஜெட் தேவையில்லை பல ஸ்கீமில் இருக்குது பட்ஜெட் அந்த ஸ்கீம் எல்லாமே கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி அந்த விவசாயிக்காக ஃபோக்கஸ் பண்ணால் நாலு வருஷத்தில் இந்த பிரச்சனை மாத்தான நிலைக்கு சால்வ் ஆகிடும் எல்லாத்துக்கும் முக்கியமாக விவசாயி நாம் தள்ளி எந்த மாதிரி வச்சுருக்குறோன்னா ஏ வேணும் எப்போ வேணாலும் அவனு சாகணும் அந்த மாதிரி நிலை வந்திருக்குது என்னத்துக்கான வேறு வழி இல்லை இதனால் என்ன பண்ணுறான் அவனு நீங்கள் எந்த விவசாயினாலும் போய் கேளுங்க அவருடைய குழந்தை விவசாயத்துக்கு போகணும்னு எவ்வளோ பேர் நினைக்கிறாங்க கொஞ்சம் சர்வே பண்ணுங்க நீங்கள் மீடியாவில் இருக்கிறீங்க ம் ஒரு லாபகரமான தொழிலாக இல்லாத ஒன்று ஆமாம் மாட்டாங்களா ஆமாம் எஸ் இதனால தான் விவசாயம்ன்றது லாபகரமாக பண்ணணும் நாம் இப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம ஒரு டிம்பர் போர்டு பண்ணுங்கன்னு இப்போ கவர்மெண்ட்டுக்கு நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ காஃபி போர்டு டீ போர்டு எல்லாம் இருக்குது டிம்பர் என்ன நமக்கு என்ன இப்போ நம்ம மனத்தில் என்ன இருக்குது கார்டு வெட்டணும்னு நினச்சிக்கிறோம் அந்த நேரம் முடிஞ்சு போச்சு கார்டு வெட்ட முடியாது இப்போது டிம்பர் ஃபார்ம் ப்ரொடியூஸ் ஆகணும்னு பார்க்குறோம் நாம் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோஸ் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி அளவுக்கு ரா டிம்பர் இம்போர்ட் பண்ணுறோம் ஒரு லட்சம் கோடி டிம்பர் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம் இது எல்லாம் இம்போர்ட் பண்ணுற பதிலாக அதுக்கு ஒரு டேக்ஸ் போட்டு அந்த டேக்ஸ் மணி நீங்கள் ஃபார்மர் கொடுத்தா அவன் இங்கேயே வளர்த்துறானே பிரச்சனை என்னென்னா நான் மரம் வளர்த்துனா வெட்ட முடியாது இப்போது அந்த ரேலி ஃபார் ரிவர்ஸில் பாலிசி போட்டு நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பதினெட்டு ஸ்பீஷீஸ் மரங்கள் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் ஹை வேல்யூ ட்ரீஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இப்போ செந்தன மரம் ரெட் சாண்டர்ஸ் ரோஸ் இப்படி எல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் ஹை வேல்யூ ட்ரீஸ் நாம் இப்போது என்வாயன்மெண்ட் மினிஸ்டருக்கு சொன்னோ நீங்கள் எல்லாமே ரிலீஸ் பண்ணணும் இப்போ அவரு ஒரு நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஆறு மாதத்தில் நான் இது எல்லா ஸ்பீஷீஸும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவேன் இது பண்ணால் தான் ஃபார்ம் ஒரு விவசாயி அவனுடைய ஜெமீனில் மரம் வைப்பான் என்னத்துக்குன்னா இது பொருளாதாரத்து விஷயம் இது சுற்றுச்சூழல் விஷயம் இல்லை நான் சுற்றுச்சூழல் இன்ட்ரெஸ்ட் நான் மனத்தில் வச்சுருக்கலாம் ஆனால் விவசாயி கூட நான் சுற்றுச்சூழல் விஷயம் பேச மாட்டேன் பொருளாதாரம் மட்டும்தான் அவங்களுடைய இந்த முயற்சி என்ன பர்சன்டேஜில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்னு நீங்கள் நான் ஏன்னா இது ரொம்ப பெரிய ஹியூஜ் ப்ராஜெக்ட் இது நாம் இப்போ முதல் நாலு வருஷத்தில் பத்து சதவீதம் அடுத்த நாலு வருஷத்தில் பத்து சதவீதம் இப்படி போகலான்னு நினச்சிக்கிறோம் முதல் நாலு வருஷத்தில் ஒரு ரெண்டுலேருந்து எழுபத்து மூணு கோட்டி மரக்கன்று வைக்கணும் இப்போது நாம் அரசாங்கமே மரக்கன்று பண்ணட்டோம் நான் விட்டுட்டோம் அவர்னால அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் பண்ணணுன்னா அதுக்கு பாலிசி பட்ஜெட்டு நூறு வேலை இருக்குது இது வருஷக்கணக்கில் போய்டும் இதனால தான் நாம் இப்போ அப்பீல் கொடுத்துருக்குறோம் அப்போவே நமக்கு ஒரு நாலஞ்சு ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஏக்கர் பிளாட்ஸு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு லீஸ் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு காஸ்ட் இல்லாமல் தண்ணி எல்லா வசதி இருக்கிற இடங்கள் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு நர்சரிஸ் வேணும் காவேரி பேசினில் அது பண்ணிவிடுவோம் நம்ம எப்படியும் எனக்கு நம்ம ஜமீன் வாங்க தேவையில்லை லீஸ் பண்ணிக்கிறோம் த்ரீ இயர்ஸ் லீஸ் பண்ணால் போதும் இந்த மரக்கன்று வளர்த்துறது என்னத்துக்குன்னா இது கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிப்ப இது டிபெண்ட் ஆனீங்கன்னா இப்போ கர்நாடகா ஃப தமிழ்நாடு எல்லா ஃபாரஸ்ட்டு எடுத்தாலும் நீங்கள் ஒரு கோடி மரம் கூட வளர்த்த முடியாது ஒரு வருஷத்தில் அந்த அளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது அந்த அந்தளவுக்கு தான் தேவையே இருக்குது அவரது அது இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸ்டாஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் லேண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் எல்லாத்துக்கும் அசம்பிளியில் பாஸ் ஆகிக்கணும் இதெல்லாம் ஆகாத டைமுக்கு இதனாலே ப்ரைவேட்டாக நம்ம பணம் முயற்சி பண்ணுறோம் இந்த பணம் நான் ஈசா ஃபவுண்டேஷன் கலெக்ட் பண்ணால் இது பிரச்சனை வந்துடும் நமக்கு தெரியும் இதனாலே இந்த கேபிஎம்ஜி இது அக்கௌண்டிங் ஃபார்ம் போட்டு ஒரு ரொம்ப எமினன்ட் போர்டு உருவாக்கி இருக்கிறோம் இதில் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இருக்கிறாங்க இதில் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் சிஇஓ இருக்கிறாங்க இதில் ஒரு மேஜர் வாட்டர் எக்ஸ்போர்ட் நம்ம நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான வாட்டர் எக்ஸ்போர்ட் ஒருத்தருக்காங்க பயோகான் சேர்பர்சன் இருக்கிறாங்க ஐஎஸ்ஆர்ஓ எக்ஸ் சேர்பர்சன் ரீசெண்டாக ரிட்டையர் ஆனவங்க அவரே இருக்கிறாங்க இன்னும் ஒருத்தர் சேர்பர்சன் இப்போ நாளைக்கு சேர்ந்துக்கிறாங்க நம்ம கூட ஸோ இவர் கையில் விட்டுடுவோம் ஃபண்டு நாம இன்னும் சில பேர் இண்டஸ்ட்ரியலிஸும் முக்கியமானவங்க நாம் ஈடுபாடு டாடா இந்த மாதிரி பீப்புள் இன்வால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறோம் இப்போ இந்த ஃபண்டு நாம் ஹேண்டில் பண்ண மாட்டோம் இதில் நாற்பத்தி ரூபாய் நீ நாற்பத்தி ரெண்டு ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எதிர்மறையாக ஒரு விவசாயி எட்டு ரூபாய் கொடுக்கணும் என்னத்துக்குன்னா அவனு பொறுப்பாக எடுத்து போகணும் சும்மா ஃப்ரீயாக இருக்கிறதேன்னு எடுத்து போனால் அது வேலை ஆகாது அவன் எட்டு ரூபாய் கொடுக்கணும் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுக்கணும் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோட்டி மரம் அடுத்த பன்னெண்டு வருஷத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் நான் சமாதானமாக சாக முடியும் ஒரு நாள் சத்குருவோட கனவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எனக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இப்போ தான் பார்க்க முடிஞ்சுது எலெக்ஷன் ரிசல்ட்டை எப்படி பார்க்குறீங்க என்னவோ ஃபீல் பண்ணீங்க இந்தியாவுக்கான நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ரெண்டாவது முறையாக மூடி இந்தியாவிலேயே தனிப்பெரும்பான்மையோட ரொம்ப பெரிய நம்பரில் ஜெயிச்சு வந்திருக்காங்க இப்படி பார்க்குறீங்க அந்த வெற்றியை எதற்காக அந்த வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் முக்கியமாக அந்த ஐந்து வருஷத்தில் ஏதோ பெரிய சாதிச்சிட்டாங்க ஒன்று ஒன்றும் இல்லை சில சாதனை நடந்திருக்குது ஐந்து வருஷத்தில் இதுதான் நம் நம்ம ஜனங்கள் கூட இதுதான் புரிஞ்சுக்கணும் நாட்டுக்கு முக்கியமான வேலை எதனால் செய்யணுன்னா மூணு வருஷத்தில் நாலு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் முடிச்சிக்க முடியாது எல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாங்க நார்மலாக அதில் எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது ஆனால் அவர் ஒருவேளை பண்ணாங்க இது ஒரு நேர்மையான ஒரு லீடர்ஷிப்புன்றது ஒரு வெளிய காட்டினாங்க இது நமக்கு எல்லா மாநிலங்களுக்கு வராமல் இருக்கலாம் ஈவன் பிஜேபி கவர்மெண்ட்ஸ் இருந்தாலும் முழுமையாக மாநிலங்களுக்கு வராமல் இருக்கலாம் ஆனால் டெல்லியில் போனீங்கன்னா இது நீங்கள் பார்க்க முடியும் எல்லாம் க்ளீனப் ஆகிடுச்சி எல்லா ஆஃபீஸில் எல்லாமே யாரும் பணம் தொட முடியாது டைம் கரெக்டாக இருக்கணும் ஒரு வேலை பண்ணுறது இது நீங்கள் நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா வேலை பண்ணணும் ஆறு நாள் வாரத்தில் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் கொண்டு வந்தாங்க இதனால மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு ஒவ்வொரு ஒரு நேர்மையாக இருக்கிறாங்க நாட்டை பற்றி ஒரு அபிமானம் இருக்குது ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு இன்னும் எல்லாம் பண்ணி சாதிச்சுறாங்கன்னு இல்லை ஆனால் ஒரு நம்பிக்கை என்ன்த்துக்கன்னா இதே முதல் தடவை நம்ம பார்க்குறோம் நம் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு இந்த மாதிரி எந்த ஒரு கரப்ஷன் இல்லாமல் ரொம்ப நேர்மையாக தீவிரமாக எப்படின்னா முந்நூற்றஞ்சி நாள் வருஷத்தில் ஃபுல் ஒர்க்கில் இருக்கிறாங்க அது பார்த்தா ஓட்டு போட்டாங்க சாதனை இன்னும் பெருசாக ஒன்றும் நடக்கலைனாலும் இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருந்தால் ஏதோ ஒன்று வரும்ன்ற ஒரு ஆசையில் இருக்கிறாங்க இந்த அடு அஞ்சு வருஷத்தில் அதை காட்டணும் அவர் ரொம்ப முக்கியமானது இந்தியா முழுக்க பரவுன அந்த வெற்றி தமிழ்நாட்டுல ஏன் நின்றுச்சுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு எப்பவுமே தமிழ்நாட்டோட முடிவும் ம ஒட்டுமொத்த மற்ற இந்தியாவோட முடிவும் ஏதோ ஒரு வகையில முரண்பட்டுக்கிட்டே இருக்கு இந்தியா எடுக்கிற ஒரு முடிவுக்கு தமிழ்நாடு இல்ல நாங்க ஒரு டிசிஷன்ல போறோம் நாங்க ஒரு டைரக்ஷன்ல போறோம் இந்த முரண் தமிழ்நாடு எப்படி பாதிக்குது இல்ல எப்படி தமிழ்நாட்டுக்கு சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும் இல்ல ஓவராலவே முக்கியமா ஐ திங்க் அந்த பிஜேபி பார்ட்டி அவருக்கு இங்கே பார்ட்டி ஸ்ட்ராங்காக இல்லை அதுனா உருவாக்கலை இங்கே நம்ம இந்த ரெண்டு பார்ட்டி திராவிட பேஸிஸில் இருக்கிற ஏஐடிஎம்கே டிஎம்கே முக்கியமாக இருக்கிறதுனால இப்போது ஒரு இருபத்தைந்து வருஷத்துலேருந்தே இது இது மாற்றி அது வருது அது மாற்றி இது வருது இப்படி தான் இருக்குது நார்மலாக ரீஜ்னல் பார்ட்டிஸ் எல்லாமே எல்லா ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரீஜ்னல் பார்ட்டி இருக்கும் யூபியில் மட்டும்தான் ரெண்டு ரீஜ்னல் பார்ட்டி வந்தது ஒனே ஒன்று தான் இருக்கும் அது போனால் அடுத்தது நேஷ்னல் பார்ட்டி தான் வரணும் தமிழ்நாட்டில் ரெண்டு பார்ட்டி ரீஜ்னல் பார்ட்டி ஸ்ட்ராங்காக வளர்ந்ததுனால ரொம்ப ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் ரெண்டுலேயும் வந்ததுனால அந்த டைமில் இல்லை ஜெயலலிதா இல்லை கருணாநிதியான டால் லீடர்ஸ் நம்ம அவர் சொல்கிறது வி மே அக்ரியர் டிஸ்அக்ரி பட் தேர் டால் லீடர்ஸ் அமங் பீப்புள் இதனால் இது நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சி ரெண்டு பார்ட்டியும் லோக்கல் பார்ட்டியாக இருக்குது ரீஜனல் பார்ட்டியாக இருக்குது இதனால் மாற்றி மாற்றி இதுதான் நடக்குது நேஷ்னல் பார்ட்டிக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அது பார்க்கலாம் எவ்வளோ நாளான இப்போ அந்த ரெண்டு கரிஷ்மாட்டிக் லீடர்ஸு ரெண்டு பேரும் இல்லைப்பா ஒரு இதாகிட்டாங்க ஸோ வி ஷுட் சி ஹவ் இட் இ வால்ஸ் இந்த ஃபியூச்சர் மற்ற செய்தியோட மற்ற நிகழ்வுகள்லாம் பார்க்குறீங்களா காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் அப்படின்னு ஒரு சாமி தரிசனம் வந்து அந்த மாவட்டம் முழுக்க இப்ப தமிழகம் முழுக்க வந்து மக்கள் படைப்படையா அந்த கோவிலுக்கு போறாங்க கூட்ட நெரிசல்லே ஒரு நாலு பேர் இறக்குற அளவுக்கான ஒரு மக்கள் ஈர்ப்பு இருக்கு இந்த இந்த பெரிய அறிவியல் வளர்ந்துட்டுதா பெரிய புரட்சிகள் நடக்கிறதா இல்லை நம்ம நிறைய வாசிக்கிறதா நம்புற ஒரு சமூகத்துல அது ஈஷாவாகட்டும் இல்லை அத்திவரதராகட்டும் இந்த இந்த ஆன்மீக அலையை எப்படி பார்க்கறீங்க இது ஒரு அலை அலையா மக்கள் வந்து போறாங்க அப்படிங்கிறது வந்து எது காமிக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த நாலு பேர் சாகிறதுக்கு அது அரசாங்கத்தோட கவனம் இது நம்ம கோயில் ஃபங்க்ஷன்னா நாலு பேர் சாகணும் அந்த மாதிரி இருக்குது என்னத்துக்குன்னா ஆர்கனைசேஷனு இல்லை யார் மேனேஜ் பண்ற ஆளு இல்லை சும்மா எப்படியோ நடக்குது கூட்டம் வந்துடுச்சுன்னா மேனேஜ் பண்ணலன்னா இந்த மாதிரி ஆயிடும் கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் அங்கே இங்கே சிக்கிடுவாங்க மரணமும் இல்லை இந்த ஒரு 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 அலை மாதிரி போறாங்கல்ல இல்ல அதுக்கு நான் சொல்றேன் இப்போ இங்கேயோ வர்றாங்க ஒரு பத்து லட்சம் பத்து லட்சம் பேர் வர்றாங்க மா மாசிவராத்திரின்னா லட்சக்கணக்கிலே வந்துடுவாங்க லட்சக்கணத்தில் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு செருப்பு கூட தொலைஞ்சு போகாது எதுக்கு ஆர்கனைசேஷன் இது நமக்கு ரொம்ப தேவை ஸ்ட்ராட்டஜிக் ஆர்கனைசேஷன் நம்ம வெறும் கோயிலில் மட்டும் இல்லை ஜென்ரலாக பப்ளிக்கில் பப்ளிக் ஈவெண்ட்ஸில் கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸில் தி ஸ்ட்ராட்டஜிக் ஆர்கனைசேஷன் இஸ் நாட் வெரி குட் சும்மா எப்படியோ பண்ணுறோம் ரொம்ப கூட்டம் வந்துடுச்சுன்னா அங்கே ஒரு பிரச்சனையே ஆகணும் அது நார்மலாக நினச்சிக்கிறோம் ஒரு லட்சம் பேர் வந்துட்டாங்க ரெண்டு பேர் செத்துட்டாங்க பரவாயில்லன்னு நினச்சிக்கிறோம்

ஒரு அதிசயம்தானே நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒன்று வெளியே வருதுண்ணா மக்கள் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் நானும் அந்த மாதிரியெல்லாம் போகல என்னதுக்கண்ண நீங்கள் எனக்கு போகலையா எனக்கு கண்ணு முன்னே எல்லாமே இங்கேதான் கண்ணு முன்னே உங்களுக்கு கத்தி வருது வருவாங்க ஆ கத் கண்ணு முன்னே கத்தி வருது கண்ணு முன்னே எது வேணாலும் வருது நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தீங்க உத்திரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களோட நிர்வாக ரீதியிலான மற்ற விஷயங்கள் எல்லாம் விமர்சிக்கப்படுறத விடவும் கலாச்சார ரீதியிலான விஷயங்கள் திரும்ப திரும்ப விமர்சிக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒன்று எந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்லையும் இல்லாத அளவுக்கு ஜெய் ஸ்ரீராம் அல்லாஹு அக்பர் பெரியார் வாழ்க தமிழ் வாழ்க இப்படி அந்த இடம் வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கு பதிலா ஏதோ ஒரு கோஷங்களை எழுப்புறதுக்கான பதட்டமான இடமா மாறினதை சத்குரு பார்த்தாரா அவருக்கு அதை பத்தின ஒப்பீனியன் இதா இருக்கா சரி எந்த ஒரு மனிதனு எந்த ஒரு சமூகம் ஒரு ஸ்லோகன் அடிப்படையாக வச்சு ஒரு எந்த நிலைக்கு போக முடியாது ஏதோ உங்கள் பக்தி நல்ல நீங்கள் ஸ்ரீராம் சொன்னால் நல்லா இருக்குது உங்களுக்கு பட்டு நீங்கள் இப்படி ஸ்ரீராம் சொல்லக்கூடாது இப்படி சொல்லிக்கலாம் உங்களுக்கு எதோ பக்தி இருக்குது நீங்கள் ஸ்ரீராம் சொல்லிக்கிறீங்க நீங்கள் ஓம் நமாஷிவாய் சொல்லிக்கிறீங்க இன்னொருத்தர் என்னென்னமும் சொல்லிக்கிறாங்க சொல்லிக்கொட்டும் இது நாம் ஒரு போர் கத்திக்கிற மாதிரி தன்மை போகணும் கட்டாயமாக பட் இது எல்லாமே பல ரியாக்ஷன்ஸ் இருக்குது இதுக்கு ஒன்று என்னென்னா நாட்டில் ஒரு கொஞ்சம் சில இடங்களில் யூபி பெங்கால் இந்த மாதிரி இடங்களில் பயம் வந்துடுச்சு மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கு ஒரு பயம் வந்துடுச்சு பாப்புலேஷன் மாறியே போகுது நமக்கு என்ன ஆகும் காஷ்மீரில் அந்த மாதிரி நமக்கு ஆகிடுமா ஆனால் ஒரு பயம் வந்துச்சு இது ஒன்றும் சாமானியமான இல்லை நீங்கள் கிராமங்களில் போய் பேசினீங்கன்னா இந்த பயம் ரொம்ப இருக்குது என்னத்துக்குன்னா அவர் ஆர்கனைஸ்டாக இருக்கிறாங்க நாம் ஒன்றும் இல்லை இந்த பயம் இருக்கிறதுனால இவர் இப்போது பண்ணுறாங்க இது யாருக்கு நல்லதில்லை நாட்டுக்கு நல்லதில்லை ரெண்டு பேரும் கொஞ்சம் கூலாகணும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு கடந்த நாற்பது முப்பது நாற்பது வருடங்களில் சிறுபான்மையினருடைய எண்ணிக்கை ஒன்றும் எந்த லெவல்லையுமே எக்ஸ்ட்ரா அதிகமான மாதிரி தெரியல இல்லை பெங்காலில் இல்லாமல் ரொம்ப மாறி போச்சு ஆ சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் எல்லாமே செவன்டி பர்சென்ட் தாண்டிடுச்சு அங்கெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க முன்வைக்கிறது வந்து இட்ஸ் பிகர் கால் பெரும்பான்மையினர் வந்து சிறுபான்மையினரை பார்த்து பயப்படுறாங்க இல்லை ஒரு அச்சப்படுறாங்கிறது இல்லை பயம் வந்துடுச்சு எனக்கு இந்த மெஜாரிட்டி எப்போவுமே ஆர்கனைஸ்டாக இல்லை ஆர்கனைஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா ஆகக்கூடாது நான் அதான் சொன்னேன் யாருக்கும் நல்லதில்லை இது மெஜாரிட்டி ஆர்கனைஸ் ஆகிடுச்சுன்னா யாருக்கு நல்லதில்லை நாட்டுக்கு நல்லதில்லை எல்லாருமே கொஞ்சம் கூல் ஆகணும் எல்லாரும் அவரோட வாழ்க்கை அவரோட பொருளாதாரத்து நன்மை அவருடைய படிப்பு கல்வி இது பார்த்துக்கூடும் இது உங்கள் மதம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது இன்னொன்று பண்ணிக்கிறது பண்ணிங்கன்னா நாடு தீபிடிச்சிவிடுவோம் இல்லை ஒரு நூறு பேர் இருக்கிற வகுப்பறையில் ஒரு பதிமூணு பேர் எங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்கறது எப்படி எண்பத்தி ஏழு பேருக்கு பயத்தை உருவாக்குங்கிறது வந்து எங்கேயுமே லாஜிக்காக இல்லையே சாமி எப்படி எப்படி பார்த்தாலுமே எண்பத்தேழுங்கிறது வந்து பெரிய நம்பர் ரைட் எங்கே இருக்குது பதிமூணு எண்பத்தேழு யார் சொன்னாங்க சென்சஸ் பாருங்க நீங்கள் சொல்லுங்க சார் எப்படி இருக்கு ஒன்று இல்லை ஃபார்ட்டி செவன்ல எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்க அது எல்லாம் கான்சென்ட்ரேட்டடாக நடந்துருக்குது இது நாட்டு முழுக்கமாக நடக்கல சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் அப்படி இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் பதற்றும் நான் சொல்றது இவ்வளோதான் ஒரு ஆயிரம் வருஷத்துல மக்கள் அவருடைய விருப்பத்துக்கு என்னென்னமோ மாற்றிக்கட்டும் அவர் இது ரொம்ப வேகமாக டெமோகிராபிக்ஸ் மாத்தினீங்கன்னா பயம் வந்துடும் இல்லை அப்படி வேகமாக டெமோகிராபிக் பர்பஸாக மாறுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா மாறுது நீங்க ஏதோ தெரியாத மாதிரி என்ன கேட்குறீங்க தெரியல இல்லை இல்லை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் என் வ வர வைக்கணும்னு பாக்குறீங்க அவ்வளோதான் சார்

முக்கியமானது என்னன்னா நீங்கள் கேட்குறீங்க எதுக்கு இப்படி நடந்துக்கிறாங்கன்னா பயம் வந்துடுச்சு பயத்தினால இவரு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது பார்க்குறாங்க இந்த ஆர்கனைசேஷன் மெஜாரிட்டி ஆர்கனைஸ் ஆயிடுச்சுன்னா நாடு தீ பிடிச்சிடும் ஆர்கனைஸ் ஆகக்கூடாது ஆனால் மெஜாரிட்டி ஆர்கனைஸ் ஆகாமையே வந்து நீ ஸ்ரீராம் சொல்லலை அப்படின்னு ஒரு நாட்கள் செய்தியை பார்க்கும்போது அல்ல அப்படி இல்லை அவங்க நீங்கள் இந்த யூஆர் சேயிங் சம்திங் நீங்கள் அந்த அந்த மோட்டர் சைக்கிள் திருடிட்டு அவன் அடித்தது சொல்கிறீங்க இப்போது நீங்கள் இந்த கிராமத்தில் போய் யார் தான் மோட்டர் சைக்கிள் திருடிங்க இங்கே லோக்கல் செம்மேட்டில் உங்கள் நீ யார் மத்தான்னு கேட்புறாங்க பிடிச்சி அடிப்பாங்க நல்லா நீங்கள் சத்திட்டா என்ன பண்ணுறது நீங்கள் மற்றத்துனாலே அடிக்க மாட்டாங்க மோட்டர் சைக்கிள் அவன் வாங்கினோன்னா பாவம் அவன் லோன் வாங்கி அவன் வாழ்க்கையில் இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் போட்டு வாங்கியிருக்கிறான் அதை நீங்கள் திருடினா அவனை விடுவானா நாலு பேர் சேர்ந்து அவங்க அடிப்பாங்க இல்லை அந்த அந்த கரெக்டான எக்ஸாக்ட் இன்சிடென்ட் ஆனால் அதுக்குள்ளே எங்கே இந்த ஜெய் ஸ்ரீராம் இன்சிடென்ட் அதுதான் நான் சொல்கிறது அதுக்கப்புறம் அவனு மதம் புரிஞ்சப்புறம் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டாக அவனுக்கு எது கஷ்டமோ அதை சொல்கிறாங்க அவனுக்கு அவன் மதத்தில் கஷ்டம் அந்த ஜெயஸ்ரீராம் சொல்கிறது அவனுக்கு கஷ்டப்படுத்தணும் தானே சொல்கிறாங்க ராமன் கூப்பிடணும் அவன் இல்லை அவனுக்கு கஷ்டப்படுத்தணும் தானே அடித்தது என்ன அதுக்கு அவன் கஷ்டப்படணுன்னு தானே அதே மாதிரி மனநிலை அடிக்கணும்னா அவனு இது சொல்லி வைக்கிறாங்க இப்போ இந்த இன்சிடென்ட்ல நாம யார் பக்கம் நிக்கணும் சார் யார் பக்கம் நிக்க கூடாது சட்டத்து பக்கம் நிக்கணும் சட்டம் வந்து அடிச்சிருக்கவே கூடாது அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருக்கணும் அப்படி என்ன சட்டம் என் மோட்டார் சைக்கிள் போகாம இருக்கிற மாதிரி கூட பார்த்துக்கணும் தானே பார்த்துக்க முடியுமா அவரால் அப்படி வாய்ப்பு இல்லை திருப்பி அதனால கையில் எடுக்கிறது இல்லை கையில் எடுக்கணும்னு நான் சொல்லலை கையில்க்குன்னு நான் சொல்ல நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வெளியே காட்டுறேன் அங்கே போய் ஒரு மோட்டர் சைக்கிள் திருடுங்க தமிழ்நாட்டில் இல்லை எனக்கு திருடுற பழக்கம் இல்லை பண்ணுங்க இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் தானே சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் பைக் கொடுங்க திருடலாம் ஆ உங்கள் பைக் அது உங்களால் ஓட்ட முடியாது ஆசிரமத்தில் திருடுன்னா அடிக்க மாட்டாங்க விட்டுடுவாங்க கிராமத்தில் திருநீங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறது அதனால் ட்ரை பண்ணலாம் அதை ஓட்ட முடியாது உங்களால் கிராமத்தில் திருடினிங்கன்னா அவர் என்ன பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறது என்ன போலீஸுக்கு கொடுக்கலாம் கேஸ் போட்டுக்கலாம் எல்லாமே இதில் நாலு பேர் வந்தாங்க ரெண்டு பேரும் மோட்டர் சைக்கிள் எடுத்து போயிட்டாங்க ரெண்டு பேரும் சிக்கி போயிட்டாங்க இப்போது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் போட்டு எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே அவனு மோட்டர் சைக்கிள் கழட்டி பாட்டு பாட்டாக சேல் பண்ணிவிடுவான் நீங்கள் போய்க்கலாம் கோர்ட்டுக்கு பத்து வருஷம் எப்படியும் உங்களுக்கு வேலை இல்லை தானே கோர்ட்டுக்கு போய்க்கலாம் அப்படி இல்லை கிராமத்தில் இருக்கிற ஆளாக ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கியிருக்கிறான் அவனுடைய வாழ்க்கைக்காக அவன் குடும்பத்துக்காக அவன் பொருளாதாரத்துக்காக அவன் தொழிலுக்காக ஏதோ வண்டி வச்சுருக்கிறான் அதை திருடிட்டான் நீங்கள் அப்படியே இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களா நான் வண்டி போயிடுச்சின்னா நாளைக்கு உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு ஒரு வண்டி கொடுத்துருவீங்களா கொடுக்குற திரும்ப இருக்குதான்னு கேட்குறேன் இல்லை அதனாலே அவன் அடிக்கிறான் அடிக்கிறது சரின்னு நான் சொல்லலை பட் அவனுக்கு ஒரு தீர்வு கொடுங்க என் மோட்டர் சைக்கிளோ மாடோ இன்னொன்னோ ஏதோ ஒன்று தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நாளைக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க நான் யாரும் அடிக்க மாட்டேன் அவ்வளோதானே சொல்லுவான் அவனு விவசாயி அடிக்கிறது சரின்னு நான் சத்குரு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல வேண்டாம் நான் சொல்லுவது இவ்வளோ தான் சூழ்நிலை என்னான்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சும்மா சரி தப்பு பார்க்க வேண்டாம் சூழ்நிலை இப்படி இருக்குது பொருளாதார சூழ்நிலை இப்படி இருக்குது அந்த ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கணும் அந்த இன்சிடென்ட்டை வந்து ரொம்ப சுருக்கிட்டீங்க நான் இந்த இன்சிடென்ட் அப்படியே திருப்பி ரெப்ளிகா பண்ணுறேன் என்னோடய பைக்கை திருடிட்டாங்க நான் திருடின ஒரு ஆளை பிடிச்சிட்டேன் நான் வந்து ஏன்டா திருடினேன் நான் அவனை அடிக்கிறேன் ஸோ எனக்கும் அவனுக்குமான ரிலேஷன் வந்து திருடிட்டான் இல்லை இல்ல இல்ல நீங்க நீங்க ஆனா நீங்க ஒரு பத்து பேரை கூப்புறீங்க நீங்க சுச்சுவேஷனே புரிஞ்சுக்கல அந்த பத்து பேரோட நோக்கம் வந்து அந்த பைக்கை மீட்கிறதோ அந்த திருடனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறதோங்கிறது விடவும் இல்ல இல்ல அவனை தும்புறுத்துறதுங்கிற ஒரு கான்செப்ட கையில் அடிக்கிறாங்க இல்ல திருடிமையானு கேட்டு வந்து அடிக்கலை ஜெய் ஸ்ரீராம் இல்ல நீங்க நீங்க சூழ்நிலையை நீங்க சொல்லுங்க நாலு பேர் வந்தாங்க ரெண்டு பேரும் வண்டி எடுத்து போயிட்டாங்க வண்டி இல்லைங்க என் கையில பட் உங்கள் மட்டும்தான் பிடிச்சேன் நான் நீங்க எல்லாம் தான் வந்தீங்கன்னு எனக்கு தெரியும் இல்லை இல்லை திருடுநாள் போயிட்டாங்க அவன் ஃப்ரெண்டு தான் பிடிச்சிருக்காங்க சரி இது நீங்கள் புரிஞ்சுக்கல சொத்து போயிடுச்சு நான் அது இப்போ அவன் ஃப்ரெண்டு இங்கே பிடிச்சிருக்குறேன் இவனுக்கு கஷ்டப்படுத்தினாதான் அவனு ஃபோன் நம்பரு அது இது கொடுப்பான் அவனுக்கு இவனுக்கு போதனை கொடுத்தா இவன் வருவானான்னு நினச்சிக்கிறீங்களா நீங்கள் இந்த கஷ்டப்படுத்துறது இல்லை எங்க மதம் உள்ளே வந்துச்சுங்கிறதான் கேள்வி சரி அது கடைசியில் வந்துடுச்சு

அதுக்கப்புறம் நீ யார்டான்னு கேட்பாங்க நீங்கள் ஏதோ சொன்னால் அவர் மாதிரி நீங்கள் இல்லைன்னா வேறு ஏதோ மற்றமோ இன்னொன்னோ இருந்தால் அது வச்சு அடிப்பாங்க இன்னும் கொஞ்சம் அது இல்லைனாலும் அடிப்பாங்க இப்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுக்கு அவ்வளோதான் இது நான் சரியன்னு சொல்லலை இது நான் சரியேன்னு பண்ணுறதுக்கு போகல நான் பிரச்சனை என்னென்னா சட்டம் இல்லை ஒரு ஒரு நியாயம் நடத்துறதுக்கு நமக்கு தேவையான மெக்கானிசம் இல்லை என்ன மோட்டர் சைக்கிள் போயிடுச்சு என் மாடு போயிடுச்சு என்ன ஏதோ போயிடுச்சு இல்லை என் வீட்டில் இருக்கிற என் பொண்ணோ ஏதோ யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க இதுக்கு கோர்ட் போக சொல்கிறீங்களா கோர்ட் போனால் பதினஞ்சு வருஷம் சுற்றுறேன் நான் அவ்வளோதான் சிரிப்பாங்க அவரெல்லாம் என்னை பார்த்து டெய்லி கோர்ட் போகுது பார்த்து அந்த ரேப் கேசஸ் எல்லாம் இருக்குது அவர் தாய் தந்தை கோர்ட்டுக்கு போனால் இந்த பண்ணவங்க அங்கே உட்காந்து சிரிக்கிறாங்க ஹி ஹியானே என்ன பண்ணுவா மனிதனன்னு கேட்குறேன் ஒரு அரசாங்கத்தோட தவறு ஆமா நீங்க நீங்க பேசிக்கலாம் இப்படி உங்களுக்கு ஒன்றும் நடக்கலையே சிட்டியில் உட்காந்துருக்கீங்க கிராமத்தில் இருந்தா உங்க சொத்து உங்க உங்க மாணவி உங்க பொண்ணு நீங்க காப்பாத்துக்கலாம் நீங்க அங்கே வாழ முடியாது அவ்வளோதான் ரியாலிட்டி சரி ஜெய் இன்சிடென்ட் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்க சொல்ல வர நான் சொல்றது என்னன்னா பொருளாதாரத்து ஒரு முன்னேற்றம் வேகமாக நடக்கணும் வேகமாக இந்த தலைமுறையில் நடக்கணும் இன்னொரு பத்து தலைமுறைக்கு அப்புறம் இல்லை இந்த தலைமுறையில் நடக்கணும் அது நடந்தால் இதுக்கெல்லாம் தீர்வு உருவாக்கிறதுக்கு நமக்கு திறமையாக இருக்கும் இப்போ திரும்ப இல்லை சும்மா விவாதம் பண்ணிக்கிறோம் அவன் தப்ப இவன் தப்பன்னு சொல்லிக்கலாம் இது யாரே ஒரு மனிதன் அடிக்கிறது சரின்னு யாரும் சொல்ல முடியாது ஓகே அவன் என்னமோ இருக்கட்டும் அவன் மதமோ அவன் ஜாத்தியோ என்னமோ இருக்கட்டும் நீ அவன் உன் ஜாத்தியும் இருந்தாலும் நீ அடிக்க முடியாது அவனை இது சரியான்னு யார் சொல்கிறாங்க பட் நான் சொல்கிறது கிராமத்தில் டெய்லி நடக்கிற விஷயங்களுக்கு தீர்வு எங்கே இருக்குதுன்னு கேட்குறேன் பொருளாதாரத்தை முன்னேற்றம் இல்லாமல் நடக்காது தான் காவேரி காலிங் பண்ணுங்கன்னு சொல்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுலேருந்து இருந்து எதை சொன்னாலும் லாங்குவேஜ் ஒரு பெரிய பிரச்சனையாக மும்மொழி திட்டம் புதிய கல்விக் கொள்கை என்ன பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை அனுமதிக்க மாட்டோம் இந்தி வேணாம் தமிழ்நாட்டில் தமிழ் ஆங்கிலம் ரெண்டு மொழிகள் மட்டுமே போதும் ஒரு ஒரு பெரிய இந்தி வெறுப்புணர்வு இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தமிழ்நாடு வந்து அதோடய ரைட்ஸை மட்டும் கிளைம் பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா நாம் நாடு இந்த மாநிலங்கள் பண்ணுறப்போ இந்த ரிப்பப்ளிக் பண்ணுறப்போ நாம லிங்க்விஸ்டிக் பேஸிஸாக தான் நாடு டிவைட் பண்ணோம் இது தமிழ்நாடு இது கர்நாடகா இது ம கேரளா ஆந்திரப்பிரதேஷ்ன்னு டிசைட் பண்ணது என்னத்துக்குன்னா நாம் மொழி வச்சு தான் டிசைட் பண்ணோம் அப்படின்னு என்ன அர்த்தம் நாம் என்ன புரிஞ்சோம் நைன்டீன் ஃபிஃப்டியில் எல்லா மொழிக்கு ஒரே அளவுக்கு மதிப்பு இருக்கும்னு நினச்சோம் இப்போது நீங்கள் எதோ உங்கள் நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு நீங்கள் அப்படின்னா நம்ம இந்த பாஷையும் வச்சுக்கிறோம் உங்கள் பாஷையை எடுத்துடுங்க உங்கள் மொழியை எடுத்துடுங்கன்னா அது எப்படி நடக்கும் அது அப்படி ஆகாது இது அரசாங்கம் சொல்லலை சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்பவுமே சொல்லலை அங்கே நடுவில் அவர் இவர் எதுவும் சொல்லிடுவாங்க நடுவில் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிற ஆள் இருக்கிறாங்களே அந்த மாதிரி இது எதாவது சொல்லிவிடுவாங்க ஹிந்தி ஹிந்தி அணி அது வச்சுட்டு இங்கே அரசியல் இருக்குது அதுக்கு எதிர்ப்பாக இவரு இவரு இங்கே அரசியல் பண்ணிக்கிறாங்க முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா நம்ம நாட்டில் இவ்வளோ பாஷை இருக்குது எவ்வளோ மொழி முடியுமோ அவ்வளோ கற்றுக்கணும் நாம ஆனால் எல்லாமே கற்றுக்க முடியுமா இருபத்தாறு பாஷை கற்றுக்க முடியுமா முடியாது நாம் ஸ்கூலில் நான் சொல்கிறது என்னென்னா மூணோ நாலு பாஷை கம்பல்சரியாக பண்ணணும் தாய்மொழி கட்டாயமாக கற்றுக்கணும் இங்கிலீஷ் கற்றுக்கணும் இன்னும் ரெண்டு பாஷை ஏதோ ஒன்று உங்கள் சாய்ஸு ஓரளவுக்கு கற்றுக்கலாம் சும்மா யாரோ ஒருத்தர் நமக்கு முன்னாடி வந்தாங்கன்னா ஒரு நாலு வாரத்தை பேசுகிற மாதிரி அந்தளவுக்கு கற்றுக்கலாம் இப்படி கற்று நான் உங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் நாட்டில் எங்கே போனாலும் ஒரு வழி இருக்குது உங்களுக்கு இது எல்லா குழந்தைக்கும் நாம் இது உருவாக்கணும் இது நாம் எந்த பாஷையை நான் கற்றுக்கணுன்றதை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டாம் நாட்டில் இருக்கிற ஏதோ பாஷை ஒன்றோ ரெண்டோ கற்றுக்கிறேன் நான் அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டோம் பட் முக்கியமாக இவ்வளோ பாஷை இருக்கிற நாட்டில் எல்லாேருமே இந்த பாஷை கற்றுக்கலைன்னா இந்த மொழி என்று உருவாக்கிறது ஒரு நாளில் நடக்கல ஒரு மொழி உருவாக்கணும்னு ஆறு வருஷம் ஆகுது இதெல்லாம் அழிச்சிடலாமா அழிச்சிடுவீங்க இந்த இந்த மாதிரி அரிசியலில் இதை அழிச்சிடுவீங்க நான் சொல்கிறது எல்லா குழந்த அஞ்சு அஞ்சாவது கிளாஸ் வரவருக்கு நாலு பாஷை கற்றுக்கணும் அஞ்சுலேருந்து பத்துக்கு மூணு பாஷினால் பண்ணிக்கணும் ஏதோ ஒரு கொஞ்சம் டச் இருக்கணும் நாலஞ்சு பாஷைக்கு எப்படியோ தாய்மொழி இங்கிலீஷ் எப்படியும் எல்லாருமே கற்றுக்குறாங்க இப்போ அப்படி ஆயிடுச்சு இன்டர்நேஷ்னலும் அந்த அளவுக்கு பண்ணால் நாளைக்கு நல்லா இருக்கும் இப்போது சும்மா இது அரசியல் விஷயமாக பண்ணி நீங்கள் அது சொன்னால் இது கற்றுக்க மாட்டேன் இது சொன்னால் அது கற்றுக்க மாட்டேன் இப்படி போனால் தனிப்பட்ட ஆகிடுவோம் ஒரு டிரான்சாக்ஷன் இல்லாமல் ஆகிடும் இட்ஸ் நாட் குட் ஃபார் த கண்ட்ரி நார் ஃபார் த இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் தொழில் பண்ணுறவங்க எங்கே போனாலும் அந்த பாஷை கற்றுக்குவாங்க எந்த ஒரு இது இல்லாமல் என்னத்துக்கு தொழில் பண்ணணும் அது சின்னத்திலேயே கற்றுட்டா நல்லது தானே நமக்கு ரொம்ப நல்லது தானே நம்ம மொ தாய்மொழி பற்றி நமக்கு ஒரு பெருமை இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் கட்டாயமாக இருக்கணும் அது இல்லைனா எப்படி கலாச்சாரம் எப்படி வாழும் அது ஒரு அரிசியலாக பண்ணிக்க தேவையில்லை சும்மா சொல்லிக்கலாம் இந்த பாஷை எல்லோரும் கற்றுக்கலாம் முடிஞ்சு போச்சு த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முல் லேர்ன் பண்ணது அப்படி தான் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஃபோர் லாங்குவேஜ் பண்ணிடணும் எல்லோரும் நாலு பாஷை கற்றுக்கணும் தாய்மொழி இங்கிலீஷு ரெண்டு பாஷை எது வேணாலும் கற்றுக்கோங்க பெங்காலியாக கற்றுக்குங்க குஜராத்தியாக கற்றுக்குங்க காஷ்மீரி கற்றுக்கோங்க எது வேணாலும் கற்றுக்கோங்க ஆனால் பாஷை மொழி நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட்டில் மொழின்றது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் யார் நாலஞ்சு பாஷை பேசுகிறாங்களோ அவருடைய மூளை வேலை பண்ணுற மாதிரி வேறு யாருக்கும் நடக்காதுன்னு ச பல விஜானம் சோதனை இருக்குது அப்படி இருந்தால் நாம் ஒரே பாஷை பேசிக்கலாமா வேண்டாம் நாலஞ்சு பேசுனா நாம் புதி வளருது நம்ம நா நாளைக்கு நம்ம தமிழால் நல்லா வாழணும்னு நாலஞ்சு பாஷை பேசுகிற ஒரு திறமை இருந்தா நம்ம குழந்தைக்கு எங்க போனாலும் வெற்றிகரமாக வாழ்கிறாங்க தானே அதுதானே முக்கியமானது ஒரு நிறைவு கேள்வி நான் இந்த கேள்வி ரொம்ப சில்லிக்கொஸும் கூட சமூக வலைதளங்களில் வந்து உலக கோப்பையை வந்து இந்த டீம் ஜெயிக்கும்னு ஒருத்தங்க ப்ரொடிக்ட் பண்றாங்க இந்த ஆக்டர் வந்து அரசியலுக்கு வரமாட்டாருன்னு ஒருத்தர் ப்ரடிக்ட் பண்றாரு அடுத்த முதலமைச்சராக யார் வர முடியும்னு ஒருத்தங்க சொல்றாங்க ஒரிஜினலாக இப்படி ஒரு முதலமைச்சராக யார் வருவாங்க ஜோசியத்துல சொல்ல முடியுமா நீங்க உங்களுக்கு அத பத்தின பார்வை இருக்கா நீங்க ஜோதிடம்ங்குறால நான் கேட்கல பொதுவாவே அப்படி ஒரு முதலமைச்சரா இவங்க அடுத்த முதலமைச்சரா வருவாங்க அப்படின்னு ஜோதிடத்துல சொல்ல முடியுமா எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிரபு தானே சொல்றாங்க ஜென்ரல்லா நான் வந்து எலக்ஷன்க்கு முன்னாடி சொல்றேன் அடுத்து இவங்க வருவாங்க அப்படிங்குற மாதிரி சொல்ல முடியும் அது என்ன கொஞ்சம் இருக்கா கொஞ்சம் சோசியல் மூமெண்ட் கவனிச்சா சொல்ல முடியும் தானே அது சோசியல் மூவ்மெண்ட்டை வந்து இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை அல வந்து இவங்களுக்கு அடிக்குதுன்னு சொல்லலாம் அவங்க வந்து அதை ஜோதிடம்னு சொல்லும் போது அதை ஒரு சயின்ஸ் அவங்க முன்வைக்கும் போது அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் நிறைய ட்ரெண்டிங் ஆகுறாங்க நிறைய பாப்புலர் ஆகுறாங்க அவங்க ஒரு ஐக்கானா மாறுறாங்க அது அடுத்தடுத்து அதை கிட்ட நகர்வுகளுக்கு எடுத்துட்டு போகுது அதனால அந்த பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கு இவங்க அடுத்த முதலமைச்சராக வருவாங்க இல்லை இவங்க அரசியலுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இல்ல அதை நீங்க நம்புறீங்களா முதல்ல நான் ஒரு ஆள் பார்த்து சொல்லுவேன் நக்சத்திரம் பார்த்து சொல்லல அவ்வளோதான் அந்த விஷயங்கள உங்களுக்கு உடன்பாடு இல்லை ஸ்ட்ரைட்டாக ஓபனானு சொல்றதில்ல ம் நேராக இல்லை ஒரு மனிதன் பார்த்தா இவர் இது செய்ய முடியும் இது செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியும் ஆள் ஆழமாக பார்த்து நான் சொல்கிறேன் இவர்னால இது பண்ண முடியும் இவர்னால இது வெற்றிகரமாக செய்ய முடியும் இவர்னால இது பண்ண முடியாத சில பேர் கிரகங்கள் பார்த்து சொல்கிறாங்க எனக்கு அது தெரியல நான் மனிதர் பார்த்து சொல்கிறேன் என்னத்துக்குன்னா கிரகன்றது ஒரு ஜட பொருள் அது முக்கியமானதா இல்லை மனித தன்மை முக்கியமானதா மனித தன்மை உயர்ந்ததா இல்லை ஜட பொருள் உயர்ந்ததான்னு நீ என்ன நிர்ணயிக்கணும் நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக நீங்கள் சும்மா இப்படி உட்காந்துட்டா யோகி ஆகிடுவீங்க நினச்சிக்கிட்டீங்களா அப்படி ஆகாது இல்லை இந்த சேனல் போட்ட உடனே அவங்க உட்கார தோணி வச்சாங்க வேற ஒன்றும் ரீசன் உங்களோட இந்த காவிரி காலிங் ப்ராஜெக்ட் வந்து சிறப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நல்லபடியா முடியறதுக்கு நியூஸ் செவன் தமிழ் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி